If you see the moon, you see the beauty of God. If you see the sun, you see the power of God. If you see the sun, you see the power of God. And if you see the mirror, you see the best creation of God. If you see the mirror, you see the best creation of God. So, believe in yourself. Believe in yourself. These are not mere words. This is true with our Dhanavadi mom too. She has trust on her and she has reached these greater heights because of her own efforts. So, take her as your role model and make the best use of it. Now, I would like to call Ms. Ramya to welcome ma'am on behalf of the students. Ms. Ramya, yes, irukkeengalappa? I am, ma'am. One more thing, I would like to thank Ms. Belshia who prepared that program. What can we call it? Template. Enna sollalam paathu? Thank her for her preparation. Thank you, ma'am. Now, Ramya, come on. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய ஆன்லைன் வகுப்பில் இளவழி கல்வி பற்றி பேச வரும் தனவதி மேம் அவர்களை வரவேற்கிறோம். மற்றும் வினோலியா மேம், சசிகலா மேம் மற்றும் நமதுடன் பயிலும் மாணவ மாணவிகளையும் சகோதர சகோதரிகளாகிய அவர் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். தற்கால இந்திய கல்வி பற்றி நம்முடன் பகிர வரும் தனவதி மேம் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். நன்றி. எஜுகேஷன் நம்ம சி டூல 10th யூனிட்ல இந்த லாஸ்ட் டாபிக், இந்த டாபிக் தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். ரீசன்ட் டெவலப்மெண்ட்ஸ் இன் எஜுகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது, தற்போதைய கல்வி வளர்ச்சியில இந்த ஆன்லைன் எஜுகேஷனுடைய ரோல், இம்பாக்ட், இன்ஃபுளுன்ஸ் என்ன, அதோடைய ஸ்கோப் என்ன அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு அதனுடைய இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் என்ன, அதுதான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இது 2 hours இந்த ப்ரோக்ராம், இந்த மீட்டிங் வந்து 2 hours நம்ம கொஞ்சம் ஃப்ரீயா நிறைய பேசி கொண்டு போறதுக்காக 2 hours நம்ம இதை எடுத்துருக்குறோம். 10:30 to 12:30 இந்த ப்ரோக்ராம். இது லாஸ்ட்ல வந்து ஒரு குயிசஸ், ஒரு குயிஸ், இந்த ஆன்லைன் எஜுகேஷனை பார்த்தினா ஒரு 15 questions உள்ள ஒரு குயிசஸ் பிளாட்ஃபார்மை நம்ம வந்து யூஸ் பண்ணி அசஸ் பண்ண போறோம். சரி, அந்த இதை நீங்க வந்து பண்ணுங்க. அடுத்தது வந்து அட்டண்டன்ஸ் வந்து நான் கூகுள் ஃபார்ம்ல லிங்க் வந்து ரெடி பண்ணியிருக்கிறேன். ஏபிசி செக்ஷன் மூணு பேருக்குமே அந்த கூகுள் ஃபார்ம் ரெடி பண்ணியிருக்கேன். At the end of the class, நான் இந்த சாட் பாக்ஸ்ல உங்களுக்கு அதை போஸ்ட் பண்ணுவேன். நீங்க ஃபில் பண்ணி இந்த கிளாஸுக்கான அட்டெண்டன்ஸ் சர்டிபிகேட்டை நீங்க வாங்கிக்கலாம். ஸோ இதுல வந்து இது ஆட்டோ ஜெனரேட்டட் சர்டிபிகேட் தான், இதுல எந்த ஒரு இதுவுமே இருக்காது. உங்க நேம், இந்த கிளாஸ், இந்த டியூரேஷன், இந்த டைம்ல, இந்த டாபிக்ல நாங்கள் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அதில் இருக்கும், வேற எதுவுமே இருக்காது. இதை ஃபில் பண்ண உடனே இமீடியட்டா யூ வில் ரிசீவ் தட் சர்டிபிகேட் டு யுவர் இமெயில். உங்க இமெயிலுக்கு அது வந்துடும். வரலன்னா நீங்க என்னை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃபார்ம் கண்டிப்பா நீங்க ஃபில் பண்ணணும். எனக்கு அட்டெண்டன்ஸ் ஃபார்ம் ஃபில் பண்ண முடியல, தெரியல, வரல அப்படின்னு நெட்ஒர்க் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லக்கூடாது. கண்டிப்பா 158 ஸ்டூடெண்ட்ஸும் இந்த ஃபார்மை நீங்க ஃபில் பண்ணிருக்கணும். நாட் ஓன்லி திஸ் அட்டெண்டன்ஸ், இது ஃபீட்பேக் அப்படிங்கிறதுனால தான் நான் அவங்களை வந்து கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி சொல்றேன். ஆன்லைன் எஜுகேஷன் பத்தி நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக்ஸ் எதெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, content overview, introduction, what is online education, challenges in online education, 5 themes in online education, and analogy, critical step, advantages of online education, disadvantages of online education, online education programs, popular online education platforms, is online degree legit, how does e-learning work, why it's hard to do, psychological safety for online courses, type of online education, definitions of teaching and learning, the technology, my challenge to you, 9 events of instruction, scope of online education, future, my personal learning network, business probability, and conclusion. இந்த ஆர்டர்ல அது வரும்.
Okay. Now we see about the introduction of both online education. In the last 20 years, before 20 years, internet has grown from being nearly non-existent into the largest, most accessible database of information ever created. கடந்த 20 வருஷத்துக்கு முன்னால வரைக்கும் இருந்த அந்த இன்டர்நெட் யூசேஜ் இன்டர்நெட்ல வந்து எந்த அளவுக்கு இருந்துச்சோ அதை விட அதிகமான மடங்கு வந்து இப்ப வளர்ந்துருக்குது. இன்டர்நெட்டை யூஸ் பண்ணக்கூடியது ஆக்சசபிள் டேட்டா பேசஸ் நிறைய பேரால மோஸ்ட் ஆஃப் த பர்சன்ஸ் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு வழங்கக்கூடிய ஒரு பெரிய பிளாட்ஃபார்மா நெட்ஒர்க்கா இது வந்து வளர்ந்துருக்குது அப்படின்னு சொல்லலாம். சோ ஃபார் changes the way of people to communicate, educate, socialize, do business and think about knowledge and learning. என்னுடைய communications develop ஆயிருக்குது, என்னுடைய education develop ஆயிருக்குது, என்னுடைய socialized mobility, socialized நான் ஆயிருக்கிறேன் அப்படின்னு சொன்னா என்னுடைய professional இருக்கட்டும், என்னுடைய knowledge thinking இருக்கட்டும், learning இருக்கட்டும், everything was changed because of this development of internet அப்படிங்கறது நம்ம சொல்லலாம். Much more than just a new twist on distance learning. கொஞ்சம் இது வந்து is equal to distance learning but on the online education அப்படிங்கறது distance learning ஓட நம்ம சொல்லலாம் but little more different from distance learning. The online schooling அப்படிங்கறது changing the face of traditional classrooms and making education more accessible than ever before. இந்த ட்ரெடிஷ்னல் கிளாஸ் ரூம் அப்படிங்கறத கொஞ்சம் மாத்தி நமக்கு வந்து எஜுகேஷனை இன்னும் நமக்கு பக்கத்துல கொண்டு வந்து ஆக்சசபிளா இது கொடுக்குது. அதுதான் ஆன்லைன் எஜுகேஷன் அப்படிங்கிறது. ஸோ ட்ரெடிஷ்னல் கிளாஸ் ரூம்ல இருக்கக்கூடிய விஷயங்களை சேஞ்ச் பண்ணி நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கைக்குள்ள பக்கத்துல கொண்டு வந்து நம்மளுடைய ஸ்பீட் லேர்னிங் ஸ்பீட் இன்ட்ரெஸ்ட் ஏத்த மாதிரி இது வந்து நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இது வந்து நம்மளுடைய என்னுடைய வீட்டுக்கு என் பக்கத்துல இப்ப நான் இருந்த இடத்துல இருந்தே அவ்வளவு இன்ஃபர்மேஷனை நான் கேதர் பண்ணிக்கிறேன் லேர்ன் பண்ணிக்கிறேன் டெவலப் பண்ணிக்கிறேன்னா த்ரூ பிகாஸ் ஆஃப் திஸ் ஆன்லைன் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லலாம். வாட் இஸ் ஆன்லைன் எஜுகேஷன் வாட் இஸ் ஆன்லைன் எஜுகேஷன் தட் மீன்ஸ் live interactive classes offline la nam interactive ah kondu porom this is online live interactive classes eppadi interactive ah kondu pogalam appadina we are using some interactive platforms so avanga illa vandu work pandranga avanga participate panni they are learning participatively learning live interactive classes ah nam kondu pogalam live interaction imaki நம்ம கடைசியில நம்ம அதை தான் பார்க்க போறோம் லைவ் இன்டராக்டிவா எப்படி கொண்டு போறது. ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங் ப்ராஜெக்ட் பேஸ்ட்னா ஒரு ஒர்க் ஒரு ஆக்டிவிட்டியை கொடுத்து அதை அவங்க செய்ய வச்சு அந்த கொஞ்சம் அதை வந்து அசஸ் பண்றோம். ப்ராஜெக்ட் பேஸ்ட் ப்ராஜெக்ட் மீன்ஸ் வி ஆர் கிவிங் அசைனிங் சம் ஆக்டிவிட்டி 24/7 சப்போர்ட் 24 மணி நேரம் ஸோ வாரத்துல 7 நாளும் 365 டேஸ் ஒரு வருஷத்துல எல்லா நாட்களும் நம்மளால we get the learning information data so nammala learn panna mudiyum teach panna mudiyum we are sharing transmitting the information. Online education is industry experts for industry ode epo technology andan the experts mobile app development na and the map develop panna kudiya oru person a kootittu vandu avanga enna epdi develop pandranga ngiradha nammala inge vandu live a kekka mudiyum. Industry experts means எந்த ஒரு பிளாட்ஃபார்ம்ல எந்த இதுல என்ன ஒரு ப்ரொஃபஷனா இருந்தாலும் சரி எதுலயுமே எக்ஸ்பர்ட்டா இருக்கக்கூடிய பீப்புளை நம்ம லைவா கூட்டிட்டு வந்து அவங்கள வந்து இங்க வந்து லைவ் டாக் இன்ட்ராக்ட் கொண்டு போக முடியும். இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் அப்படிங்கிற ஃபீல்டு எக்ஸ்பர்ட்ஸ் நம்மளால இங்க வந்து கொண்டு வந்து இப்போ அவங்க ஃபாரின்ல இருக்கலாம் அதர் டிஸ்ட்ரிக்ட் அதர் ஸ்டேட்ஸ்ல இருக்கலாம் ஸோ அவங்களுடைய நாலேஜ் எக்ஸ்பீரியன்ஸை வீ கெட் நம்மளால அதை வந்து பெற்றுக்கொள்ள முடியும். இண்டிவிஜுவல் லேர்னிங் பிளான் இந்த ஆன்லைன் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இண்டிவிஜுவல் யூனிக்னஸ் இருக்குது ஒரு இண்டிவிஜுவலிட்டி இருக்குது அவங்களுக்கு ஒரு ஸ்கில் இருக்கு ஸ்பீட் இருக்குது அந்த ஸ்பீடுக்கு ஏத்த மாதிரி அவங்களால லேர்ன் பண்ணிக்க முடியும். பர்சனலைஸ்டு ஃபீட்பேக் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சனும் அவங்களுடைய
அவங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன, அவங்களுடைய ஃபீட்பேக் என்ன, இது எனக்கு வேணுமா வேண்டாமாங்கிறதும் அவங்களால சொல்ல முடியும். ஸோ இது தேவையா தேவை இல்லையா அப்படின்றது கம்யூனிட்டி லேர்னிங். ஸோ ஒரு குரூப்பா இணைந்து ஒரு பீப்புள்ஸ் எல்லாருமா இணைந்து இதுல வந்து அந்த நாலேஜை ஷேர் பண்ணிக்கிறாங்க. இப்ப இந்த நாலேஜ் எல்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் அப்படின்னு சொன்னா ஐ கெட் ஃப்ரம் தட் மை கம்யூனிட்டி பீப்புள்ஸ். அவங்ககிட்ட இருந்து நான் பெற்றுக்கொண்டதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். So, நான் இப்ப நாலேஜ் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன்னா ஐ கெட் ஃப்ரம் அதர்ஸ். அது இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல இருந்துதான் எனக்கு கிடைச்சிருக்கு. எவர் லாஸ்டிங் ரிலேஷன்ஷிப், எப்பவுமே அவங்க கிட்ட ஒரு தொடர்புல நம்மளால இருக்க முடியும். இப்ப எனக்கு அவங்க அந்த பர்சன்ஸ் கிட்ட வந்து நான் அதிகமா நேர்ல நான் பார்த்து பேசினது கிடையாது. ஆனா எவ்ரி டே ஐ கம்யூனிகேட் வித் த்ரூ தம் பிகாஸ் ஆஃப் த மீடியா பிளாட்ஃபார்ம் மூலமா, சோசியல் மீடியா டிஜிட்டல் மீடியா பிளாட்ஃபார்ம் மூலமா அவங்க கிட்ட நான் கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கேன். தே ஆர் அப்சர்விங், தே ஆர் வாட்சிங் மீ, தே ஃபாலோ மீ. அவங்கள நான் ஃபாலோ பண்றேன். அவங்க எவ்ரிடே அவங்க என்ன அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது, ஒரு லைக், ஒரு கமெண்ட், ஒரு ஷேர் பண்றது மூலமா என்னோட ஃபீட்பேக்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கு அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது. சர்டிபிகேஷன் த லாஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இது நம்மளை சர்டிஃபை பண்ணுது. இந்த இதை நான் லேர்ன் பண்ணிட்டேன், இதை நான் வந்து இந்த நாலேஜை வந்து கெயின் பண்ணிருக்கிறேன், இதை கம்ப்ளீட் பண்ணிட்டேன், போஸ்ட் கம்ப்ளீஷன் அது சர்டிஃபிகேட், இந்த டிகிரி கம்ப்ளீஷன்ஸ், எனிதிங் எல்ஸ், கண்டென்ட் கம்ப்ளிகேஷன்ஸ், இந்த கிளாஸ் இதுதான் இந்த லாஸ்ட். இந்த டூ ஹவர்ஸ் நீங்க அட்டன் பண்ணுங்க இந்த கிளாஸுக்கு, ஐ வில் கிவ் யுவர் பாஸ் சர்டிபிகேட் டு யூ. ஸோ இந்த ஆன்லைன் எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கே அவங்களுக்கு அவங்க இருக்கக்கூடிய இடத்துக்கே அவங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குது எல்லா இன்ஃபர்மேஷன் நாலேஜ். இந்த இ கண்டென்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எனக்கு டெவலப் பண்றதுக்கு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். பிஃபோர் டூ இயர்ஸ் 2019ல நான் அவ்வளவு இந்த இ கண்டென்ட் டெவலப் எனக்கு என்னன்னே தெரியாது. அப்போ அதை தெரிஞ்சுக்கணும்னு அவ்வளவு ஆசைப்பட்டு பணம் ரொம்ப செலவழிக்கிறதுக்கு நான் ஆசைப்பட்டேன். எனக்கு வந்து நான் அதிகமா வெளியில நிறைய இடங்களுக்கு போனது இல்லை. இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கு கிடைக்கல, போறதுக்கு ஒரு ஷைனஸ், எனக்கு ஒரு பயம் தயக்கம்னே வச்சுக்கோங்க. எங்க போய் எப்படி லேர்ன் பண்றது, இந்த கம்யூனிகேஷன் ப்ராப்ளம், லாங்குவேஜ் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இருக்குது. ஒரு எக்ஸ்பர்ட்டை நான் வந்து கான்டாக்ட் பண்ணேன். அந்த ஒரு திருச்சியில அந்த பர்சன் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு இது அருமையா சொல்லி கொடுக்குறாங்க. அவங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு செஷனுக்கு 4,000-5,000 அப்படிங்கிற மாதிரி அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணி சொல்லி கொடுக்குறாங்க. என்னால அமௌண்ட்டை வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியல. இன்னொன்னு அங்க அலைஞ்சு திருச்சிக்கு நான் போய் என்னால கத்துக்க முடியல. பட் ஆனா 2020ல வந்து பாத்தீங்கன்னா என் வீட்டுக்கே அதே சேம் பர்சன், திருச்சியில இருக்கக்கூடிய அந்த பர்சன், இ கண்டென்ட் எக்ஸ்பர்ட், வீட்டுக்கே வந்து எனக்கு என்னுடைய ஸ்கிரீன்ல பக்கத்துல வந்து அந்த இ கண்டென்ட சொல்லி கொடுக்குறாங்க த்ரூ திஸ் ஆன்லைன் மோட். ஸோ என்னுடைய டெக்னாலஜி ஸ்கில்ல நான் டெவலப் பண்ண இந்த இ கண்டென்ட் அனிமேஷன் கிரியேட் பண்றது எப்படி இதெல்லாமே ஐ லேர்ன் ஃப்ரம் த்ரோ திஸ் பிளாட்ஃபார்ம். ஸோ நம்ம என்ன படிக்க விரும்புறோமோ அதெல்லாமே நம்ம பக்கத்திலேயே வந்து எனக்கு அலைப்பதில் எனக்கு அமௌண்ட் சேவ் ஆயிடுச்சு, அலைச்சல் மிச்சம், எல் எவ்ரி திங் அழகாக லேர்ன் பண்ணிக்கிறோம், நிறைய நாலேஜ் டெவலப் பண்ணிக்கிறோம். அதை நான் இம்மிடியட் அவங்க சொல்ல சொல்ல நான் இம்மிடியட்டாவே செஞ்சு பார்த்துட்டேன். I am very satisfied about that. It's a type of distance learning. So, avanga ore place la irundhu enakku solli kudukuranga and without attending the brick and mortar school and the classroom naalu sovathukulla irundhu avanga enakku adha solli kuduthirundha kuda indha alavukku na learn pannirpana abingiradhu illa theriyala. But ana enakku innoru adhe maadhiri adhe vera vera experts or international la level la ulla expert vandu எனக்கு வந்து சொல்லி கொடுக்குறாங்க. இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்க என்ன மெத்தட் ஆஃப் டீச்சிங் கொடுக்குறோம், என்ன எப்படி கொண்டு போறோம், எப்படி டீச் பண்றோம், தி லேர்னிங் ஸ்டைல் என்ன, என்ன ஆக்டிவிட்டி நாங்க கண்டக்ட் பண்றோம் அப்படிங்கறத இங்க சொல்லி கொடுக்காங்க. சோ இட்ஸ் எ அதர் ஃபார்ம் ஆஃப் டிஸ்டன்ஸ் லேர்னிங் அப்படிங்கறது. ஆன்லைன் ஸ்டூடெண்ட் அண்ட் டீச்சர் இன்டராக்ஷன் ஓவர் இன்டர்நெட். ஸோ ஆன்லைன்ல கம்யூனிகேட் பண்றோம் நம்ம. ஸோ டூ வே கம்யூனிகேஷன்ஸ், நான் உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறேன், ஒர்க்கு கொடுக்குறேன், அவங்க தே சப்மிட்டட் டு மீ. எப்போ வென்எவர் தே ஆர் ஃப்ரீ, எப்போ ஃப்ரீயா இருக்காங்களோ அப்போ அதை கம்ப்ளீட் பண்ணி எனக்கு அதை சப்மிட் பண்றாங்க. எனி டைம் தே ஆர் கம்யூனிகேட் வித் மீ.
get knowledge. So two-way getting the knowledge, teacher as well as the student. For many non-traditional students, among them all those who want to continue working full-time or raising families, online graduations and courses have become popular in the past decade. இந்த மாதிரி இருக்கக்கூடிய நான் ட்ரெடிஷ்னல் அண்ட் வந்து அந்த ஹவுஸ் ஒர்க்கிங்காக இருக்கக்கூடியவங்க நம்மளால் ஃபேமிலியே நம்மளுக்கு தான் இருக்குது. ஃபுல் டைம் ஒர்க்கிங்காக நம்ம இருந்துட்டு இருக்கோம், ஃபுல் டைம் ஒர்க்கிங் பீப்புளாக நம்ம இருக்கிறோம். ஸோ நம்மளால் அந்த ஃபேமிலியையும் பார்த்துக்கிட்டு என்னுடைய டெவலப்மெண்ட்டுக்கும் நான் பண்ணணும் அப்படின்னுனா த்ரோ திஸ் பிளாட்ஃபார்ம் தான். என்னால் அதிகம் பண்ணாலும் என்னால் செலவு பண்ண முடியாது எக்கனாமிக்கல் கண்டிஷனாக. என்னால் வெளியில் நிறைய இடங்களுக்கு அடைய முடியாது, ஏன்னா பிகாஸ் ஆஃப் என்னுடைய ஒர்க்கிங் அவர்ஸ் ஃபேமிலியையும் நான் பார்த்துக்கிறோம். எனக்கு கிராஜுவேஷன்ஸ், எனக்கு படிக்கவும் செய்யணும், நிறைய கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும், நிறைய நாலேஜ் டெவலப் பண்ணணும் அப்படின்னு இருக்குது. ஒர்க் பண்ணிக்கிட்டே நான் இது நிறைய விஷயங்களை கத்துக்கிறேன். நான் வேலையை செஞ்ச மாதிரியும் ஆச்சு, நான் லேர்ன் பண்ண மாதிரியும் ஆச்சு. Often online graduation and course programs, some of which are conducted using digital technologies, are provided via the online learning portal of the host university. So the graduation course or so the course programs so enna pandranga appadina digital technologies use panni avanga vandu adukku oru adha nadathuradhukku oru platform ah avanga vandu oru school layo oru college layo oru university layo assign pannikiranga. ஆன்லைன் டிஜிட்டல் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி ஆன்லைன் லேர்னிங் கொடுக்கறதுக்காக சில யூனிவர்சிட்டிஸ் சில காலேஜஸ் வந்து அசைன் பண்றாங்க. த்ரோ கிவிங் த ஆன்லைன் எஜுகேஷன் கோர்சஸ் த்ரோ தெம், அவங்க மூலமா இதை கொடுக்குறாங்க. This is the online education. What is the meaning of online education? Online education programs நம்ம பார்த்தோம்னா நான்கு வகையா நம்ம பார்க்கலாம். நான்கு வகையான programs இருக்குது. 100% online education, fully online degrees and earn from the comfort of your own home with no required visit to your college or university. எங்கேயும் போக வேண்டாம், இந்த காலேஜுக்கோ எந்த ஸ்கூல்ஸ்க்கோ யாரையுமே நம்ம பார்க்க வேண்டாம். நம்ம வீட்டில் இருந்து 100% ஆன்லைன்லேயே படிச்சு ஆன்லைன் சர்டிபிகேட் நம்ம வாங்கலாம், ஆன்லைன் டிகிரி கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். தென் செகண்ட் டைப் ஆஃப் ப்ரோக்ராம் என்னன்னா ஹைப்ரிட் எஜுகேஷன். Hybrid education means combination of online and on-campus courses. நம்ம ஆன்லைன்ல படிச்சுட்டு ஆஃப்லைன் கேம்பஸ்ல போய் எழுதுறது. ஆன்லைன்ல நம்ம வந்து லேர்னிங் கெயின் பண்ணிக்கலாம், எல்லாத்தையும் படிச்சுட்டு ஆஃப்லைன்ல போய் எழுதலாம். ஆன்லைன்லயும் ஆஃப்லைன்லயும் சேர்ந்து இணைந்து நம்ம செய்யக்கூடியது வந்து ஹைப்ரிட். ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுமே இருக்கிறது ஹைப்ரிட். ஆன்லைன் கோர்சஸ் இஸ் டிஃபர் ஃப்ரம் ஆன்லைன் எஜுகேஷன். ஆன்லைன் கோர்சஸ்னா ஏதாவது ஒரு கோர்ஸை மட்டும், ஒரு டிகிரியை மட்டும், ஒரு ஒரு ப்ரோக்ராமை மட்டும் நம்ம வந்து படிக்கிறது வந்து ஆன்லைன் கோர்சஸ். அந்த ஒரு சப்ஜெக்டை பத்தி ஒரு ஸ்பெசிபிக் ஸ்கில்ல மட்டும் நம்ம ட்ரெயின் பண்றதுக்கு ஆன்லைன் கோர்சஸ். ஃபோர்த் ப்ரோக்ராம் வந்து மூக். யூ ஆல்ரெடி நோ அபவுட் திங் ஐ திங்க் ஸோ. மூக், மேசிவ் ஓபன் ஆன்லைன் கோர்சஸ். இதுல ஒரு லெக்சர், ஒரு கிளாஸ் ரூம்ல ஒரு அவருக்கு ஒரு ஒரு அவரோ அல்லது 3 hoursஸோ நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு டாபிக் ரிலேட்டடா கொடுக்கக்கூடியது. இத்தனை அவர்ஸ், இத்தனை ப்ரோக்ராம், இந்த லெக்சர்ஸ், கிளாஸ் ரூம் லெக்சர்ஸ் வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அதை மட்டும் நம்ம கெயின் பண்ணிக்கிறது, லேர்ன் பண்ணிக்கிறது. ஃபிளிப்ட் லேர்னிங், வாட் அபவுட் த ஃபிளிப்ட் லேர்னிங் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்க. இந்த மேசிவ்ல போய் நம்ம தெரிஞ்சுக்கலாம். மேசிவ் ஓப்பன் அமௌண்ட்ல போய் நம்ம அதை வந்து இத்தனை அவர்ஸ் டியூரேஷன், இத்தனை கிரெடிட்னு வச்சிருப்பாங்க, அதை மட்டும் நம்ம லேர்ன் பண்ணிட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி ஆன்லைன் எஜுகேஷன் ப்ரோக்ராம்ஸ் டிவைடட் இன்டு 4. 100% ஆன்லைன் எஜுகேஷன், ஹைப்ரிட் எஜுகேஷன், ஆன்லைன் கோர்சஸ், மூக் கோர்சஸ் அப்படின்னு சொல்லி நாலு வகையான ப்ரோக்ராமா கொடுக்குறாங்க. இஸ் ஆன்லைன் டிகிரி லிஜிட்? இந்த ஆன்லைன்ல கொடுக்குற சர்டிபிகேட், இந்த கோர்சஸ் எல்லாமே முறையானதானா, இதெல்லாம் வேலிடா, இதெல்லாம் கணக்குல எடுத்துக்குவாங்களா, நான் எம்ப்ளாய்மெண்ட்ல போய் ரிஜிஸ்டர் பண்ணலாமா, இதை என்னுடைய அப்பாயின்மெண்ட்டுக்கு என்னுடைய ப்ரொமோஷனுக்கு அக்செப்ட் பண்ணுவாங்கன்னா 100% இதை அக்செப்ட் பண்ணுவாங்க. இப்போ அது நம்ம வந்து நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம், என்ன கோர்ஸ் நம்ம எடுக்கிறோம், என்ன
ஆர்கனைசேஷன்ல இருந்து அந்த சர்டிபிகேட்டை வாங்கியிருக்கிறோம் அப்படிங்கிறது தான் மோர் இம்பார்ட்டன்ட். இப்ப இந்த ஆன்லைன் எஜுகேஷன் இந்த 2 hours நீங்க அட்டன் பண்ணி நான் கொடுக்குற இந்த சர்டிபிகேட்டை கொண்டு போய் நம்ம என்ன பண்ண முடியாது, நீங்க எம்ப்ளாய்மெண்ட்ல ரிஜிஸ்டர் பண்ண முடியாது, இதை உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டுக்கு காமிக்க முடியாது. ரிஜிஸ்டர் பண்ணி ஆன்லைன் டிகிரி கோர்சஸ் முறையா நடத்தக்கூடிய ஆர்கனைசேஷன்ல இருந்து நீங்க வாங்கின சர்டிபிகேட் வந்து வேலிட் அப்படிங்கிறது. ஸோ நிறைய ரிஜிஸ்டர்டு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் எஜுகேஷன் இந்த ப்ரோக்ராம்ஸ் ரன் பண்ணக்கூடிய ஆர்கனைசேஷன்ஸ் நிறைய இருக்குது. அவங்க கிட்ட இருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா முறையா அந்த ப்ராப்பரா அந்த கோர்ஸ் நம்ம கரெக்டா கம்ப்ளீட் பண்ணோம்னா வி வில் கெட் தட் சர்டிபிகேட். இது உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு, உங்களுடைய ப்ரொமோஷன்ஸ்க்கு, உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டுக்கு, அட்மிஷன்ஸ் எல்லாத்துக்கும் இது யூஸ் ஆகும். ஃபியூச்சர்ல இந்த மாதிரி கோர்சஸ் ரன் பண்றதுக்கு நிறைய ஆர்கனைசேஷன் தயாரா இருக்குது. ஸோ ஒரு பொட்டன்சியல் எம்ப்ளாயர்ஸ் தகுதி உள்ள திறமையுள்ள வேலை வாய்ப்பு வழங்கக்கூடியவர்கள் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் வில் ரெகனைஸ் யுவர் டிகிரி அண்ட் இட் வில் ஓபன் டோர்ஸ் ஃபார் யுவர் ஃபியூச்சர். இந்த டிகிரி கோர்சஸ் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு நீங்க கொண்டு போய் காமிக்கும் போது தே வில் பி ரெகனைஸ்ட் யூ. அது வந்து நல்லா அதை பத்தி நிறைய நாலேஜ் அவேர்னஸ் தெளிவு உள்ளவங்க வந்து நீங்க கொண்டு போய் அவங்க கிட்ட காமிக்கலாம். இந்த சில பர்சன்ஸ் ஜிஓ எடுத்துட்டு கொண்டு போய் நீங்க காமிச்சீங்கன்னா தான் தே வில் அக்செப்ட் தி ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் தே வில் அக்ரி. அது நான் கடைசியில இதுக்கு உங்களுக்கு அந்த பாயிண்ட் இது ஜிஓ அந்த நம்ம கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் சொன்ன இது வந்து நீங்க எடுத்துட்டு போய் காமிக்கலாம். தட் வில் பி அவைலபிள். குளோபல் எக்ஸ்பென்ஷன் அண்ட் சர்டிபிகேஷன் இது முதல்ல யூஎஸ்ல இருந்து தான், யூரோப்பியன் கண்ட்ரிஸ்ல இருந்து தான் இது வந்து ஸ்ப்ரெட் ஆகி நம்ம கிட்ட எல்லாம் வந்திருக்கு. வேர்ல்டு வைட் இப்ப வந்து இந்த சர்டிபிகேஷன் ஆன்லைன் சர்டிபிகேஷன் அப்படிங்கிறது டெவலப் ஆயிட்டு இருக்குது. இப்போ காமன் பிளாட்ஃபார்ம் எல்லாருக்குமே இது வந்து வந்துருச்சு. முன்னால சில டெக்னிக்கல் இன்ஜினியரிங் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷனுக்கு மட்டும்தான் இருந்துச்சு, சில பர்சன்ஸ்க்கு மட்டும்தான் அது அவைலபிள், சில கண்ட்ரிஸ்ல தான் இருந்துச்சு. இப்ப வேர்ல்டு வைட் அது ஸ்ப்ரெட் ஆயிட்டு இந்த லாக்டவுன் இந்த COVID-19 வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வேர்ல்டு வைடு மோர் தென் நிறைய மடங்கு இது வந்து ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. அக்செப்டன்ஸ் ஆஃப் சர்டிபிகேட் த்ரூ அவுட் த வேர்ல்ட். இந்த இப்ப நான் இங்க வாங்கி படிச்ச இந்த சர்டிபிகேட் வேர்ல்டு வைடு அது அக்செப்டட், அது வேர்ல்டு வைடு ரெகனைஸ்ட் ஆன பிளாட்ஃபார்ம்ல நீங்க படிச்சிருந்தீங்கன்னா மட்டும்தான் தட் வில் பி அக்செப்டட். சம் பாப்புலர் ஆன்லைன் எஜுகேஷன் பிளாட்ஃபார்ம் உடாசிட்டி கோர்ஸிரா, உடாசிட்டி கோர்ஸிரா, உடும்பி, கான் அகாடமி, தட் இஸ் மோஸ்ட் பாப்புலர் அகாடமி, கான் அகாடமி, விஎஸ்ஓ, எடெக்ஸ், இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ்ல படிச்சிருக்கிறோம். இங்கில கோர்ஸ் ஏறால நீங்க சர்டிபிகேட் வாங்கிருக்கணும், உடும்பியில சர்டிபிகேட் வாங்கிருக்கணும், உடாசிட்டியில, கான் அகாடமியில படிச்சு வாங்கியிருக்கணும், எடெக்ஸ் இதுல படிச்சு வாங்கின சர்டிபிகேட் ஒன்லி அக்செப்டட் த்ரூ த வேர்ல்டு. சம் list of websites which offers online certificate courses. So adu worldwide la irukra maadhiriye innum pathina nam india level la seri more than popular ella level la pathina swayam platform la namak online certificate courses available. Swayam platform nptel online courses available, mooc, edx, coursera, udacity, udemy, khan academy, ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி, நிறைய ஃபாரின் யூனிவர்சிட்டி நமக்கு ஆன்லைன் சர்டிபிகேட் கோர்ஸ் கொடுக்குறாங்க. எட்பசல், இந்த எட்பசல் இஸ் ஃபார் ஆன்லைன் பிடிஎஃப் பிடி ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம். ஃபியூச்சர் லேர்ன் இதுலலாம் நம்ம போய் ரிஜிஸ்டர் பண்ணி ஒவ்வொரு கோர்ஸ் இதை நமக்கு என்ன கோர்ஸ் என்ன ஸ்கில் நமக்கு வேணும் என்ன தெரிஞ்சுக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ அதை நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் தி ஸ்வயம் மூக் பிளாட்ஃபார்ம் என்பிடிஎல் நடந்து ஆன்லைன் சர்டிபிகேட் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணி வாங்கியிருக்கேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு மார்க் நம்ம பர்சன்டேஜ் ஸ்கோர் பண்ணிருக்கிறோம், எவ்வளவு அசைன்மெண்ட் 25 எத்தனை வாங்கியிருக்கிறோம், ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கிறோம், கிரெடிட் எவ்வளவு அப்படிங்கறத அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. எவ்ரி திங் இந்த சர்டிபிகேட் எல்லாமே இதுல வந்துடும். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாமே ஆன்லைன்ல நான் வாங்கின சர்டிபிகேட்ஸ். அடாபி அடாப்ட் நிறுவனம் நடத்தக்கூடிய கிரியேட்டிவ் எஜுகேட்டர் 11, 11, 2, 3 அப்படின்னு போயிட்டே இருக்குது. பேசிக் லெவல்ல கம்ப்ளீட் பண்ணிருக்கிறேன், அதுக்கப்புறம் இன்னும் நான் அடுத்த ஸ்டெப்புக்கு போகலை.
சோசியல் மீடியா சர்டிஃபைடு ஹப்ஸ்பாட் அகாடமி நடத்தக்கூடிய இந்த சர்டிஃபைடு கோர்சஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கோ. நியர் போர் சர்டிஃபைடு இது வந்து காமன் ஓபன் லேர்னிங் ஆன்லைன் லேர்னிங் நடத்தக்கூடிய இந்த ப்ரோக்ராம்ஸ். இது வந்து மைக்ரோசாஃப்ட் எஜுகேட் மைக்ரோசாஃப்ட் நடத்தக்கூடிய கோர்சஸ் கோர்ஸ் கம்ப்ளீஷன் செகண்டரைசேஷன் பண்ணுங்க. எம்ஐஇ சர்டிஃபைடு எஜுகேட்டர் சர்டிஃபைடு மைக்ரோசாஃப்ட் இன்னோவேட்டிவ் எஜுகேட்டர் இது இது வந்து கொஞ்சம் தான் அதுல ஒரு ஸ்கில்ல தான் போட்டிருக்காங்க. மோர் தென் நிறைய இந்த நியர் போர் இதுலயே ஏகப்பட்ட கோர்சஸ் அவைலபிள் மைக்ரோசாஃப்ட்ல நிறைய இருக்கு. நான் இதுல சாம்பிளுக்கு ரெண்டு தான் போட்டிருக்கேன். நானே 20 சர்டிபிகேட் வாங்கியிருக்கேன். 20 பேட்சஸ் ஃபிளிப் ட்ரீட்மெண்ட் இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. அடாபி நிறைய வச்சிருக்கு. இன்னும் நிறைய இருக்குது. இல்ல நான் அதுல மிஸ் பண்ணல சொல்லுங்க மேம். இது எல்லாமே பே பண்ண வேண்டியிருக்குமா மேம்? ஏன்னா நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் ஃப்ரீ ஆன்லைன் கோர்ஸ்னு வருது இல்ல மேம். இப்போ சர்டிபிகேட் ப்ரொவைட் பண்றாங்க, அது வேல்யூட் வேலிடா இருக்கு அப்படின்னு சொன்னா அது நம்ம பே பண்ணி வாங்குற சர்டிபிகேட்டா இருக்குமா, பே பண்ணி கத்துக்கிறதா இருக்குமா அப்படின்னு? இப்ப நான் உங்களுக்கு காமிக்கிறது எல்லாமே ஃப்ரீ. இது எல்லாமே நான் சொல்றேன், இந்த நான் லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கிற அவ்வளவும் உங்களுக்கு ஃப்ரீயா நடத்துறாங்க. அதுதான் மெயின் திங். இப்ப நான் பணம் செலவு பண்ணி உங்களுக்கு பண்ணிக்கிறதுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் வந்து படிச்சு வந்தது எல்லாமே ஃப்ரீயா தான் பண்ணி வந்திருக்கேன். ஆனா இதுல என்ன இந்த சுயம்லயும் சரி அதுல வந்து நீங்க ஃப்ரீயா ஜாயின் பண்ணிக்கலாம். எக்ஸாமுக்கு நீங்க போனா மட்டும்தான் எக்ஸாம் ஃபீ நீங்க பே பண்ண சொல்லுவாங்க. சுயம் எல்லா எவருக்கும் நீங்க ஃப்ரீயா என்ரோல்மெண்ட் பண்ணிக்கலாம். நீங்க கம்ப்ளீட் எக்ஸாம்க்கு மட்டும் எக்ஸாம் ஃபீனு லிமிட்டட் நம்ம 1000 ரூபீஸ் கேக்குறாங்க ஸ்வயம் என்பிடிஎல்ல மூக்ல. அதே மாதிரி இதுலயும் லிமிட்டட் நம்பர் ஆஃப் இதுல கோர்ஸ் எல்லாம் ஃப்ரீ. உடாசிட்டி உடும்பிலாம் ஃப்ரீ, கான் அகாடமி ஃப்ரீ, இதெல்லாம் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. இதெல்லாம் நீங்க உள்ள போய் பாத்தீங்கன்னா அது என்ன ஒரு டியூரேஷன் கொடுத்துருக்காங்க. அது டியூரேஷன் அந்த அசைன்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணணும். இந்த காமன் வெல்த் ஆஃப் லேர்னிங் இஸ் டோட்டலி ஃப்ரீ. இந்த மூக் 4D சொல்றாங்க இந்த காமன் வெல்த் ஆஃப் லேர்னிங் வந்து ஏகப்பட்ட கோர்ஸ் இதுல இருக்குது. இதுல என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா, நான் இன்ன வரைக்கும் இந்த காமன் வெல்த்ல ஒரு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணல, மூணு கோர்ஸ்ல ஜாயின் பண்ணேன். என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா, அந்த 1 வீக்குள்ள அந்த அசைன்மெண்ட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். நிறைய இந்த டிஸ்கஷன் ஃபோரம்ல நான் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கணும், ஒரு க்வெஸ்சன் கேட்கணும், அவங்க கொடுக்குற அந்த இதை அட்டண்டன்ஸ் வந்து கரெக்டா இருக்கணும், ஃபுல் வீடியோஸும் நான் பார்க்கணும். தட் இஸ் த மெயின் திங். அதுக்கப்புறம் ஒரு குயிஸ் கடைசியில வைக்கிறாங்க. அந்த குயிஸ் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணணும், அவ்வளவுதான். இது நான் ரெகுலரா இப்போ 4 வீக்ஸ் அந்த டியூரேஷன் வச்சுக்கோங்க. 4 வீக்ஸும் அவங்க அந்த லெக்சர் வீடியோவை பார்த்து அவங்க டிஸ்கஷன் ஃபோரம் வச்சிருக்காங்க, அதுல நான் வந்து கலந்துக்கிடணும். ஏதாவது ஒரு க்வெஸ்சன் கேட்கணும் அல்லது யாராவது க்வெஸ்சன் கேட்கறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஆன்சர் நான் பண்ணணும். கடைசியில ஒரு குயிஸ் வைப்பாங்க. அந்த குயிஸை கம்ப்ளீட் பண்ணனா ஐ வில் கெட் த சர்டிபிகேட் ஃப்ரம் காமன்வெல்த் ஆஃப் லேர்னிங். பட் அதனால மூணு கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி பண்ணி என்னால அதை ஃபர்தரா கண்டினியூ பண்ண முடியாம நான் இருக்கிறேன். ஃபுல் கோர்சஸ் அவைலபிள். திஸ் தி சம் ஆஃப் தி யுனிவர்சிட்டிஸ் ஆஃபரிங் ஃப்ரீ கோர்சஸ். யுனிவர்சிட்டி ஆஃப் கலிபோர்னியா, ஹார்வர்ட் யுனிவர்சிட்டி, ஜார்ஜியா இன்ஸ்டியூட், எக்கோல் பாலிடெக்னிக், மிச்சின் ஸ்டேட் யுனிவர்சிட்டி, கலிபோர்னியா இன்ஸ்டியூட் ஆஃப் ஆர்ட்ஸ், ஹாங்காங் யுனிவர்சிட்டி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, யூசிஎல் யுனிவர்சிட்டி காலேஜ், இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, எம்ஐடி. நீங்க ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில போய் படிக்கணும்னு நம்ம ஆசைப்படுவோம். அதனால கோர்ஸ் இங்க ஃப்ரீயா நமக்கு நடத்துறாங்க. நிறைய நிறைய இருக்கு இன்னும். ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி வெப்சைட்டுக்குள்ள போய் பாருங்க, இந்த லிங்க்குள்ள போய் பாருங்க, எவ்வளவு இது பாருங்க. சொல்லுங்க மேம். டவுட் மேம். மேம் நீங்க ஸ்வயம் சொல்லுங்களா மேம், அது வந்து நம்ம எக்ஸாம் ஃபீஸ் பே பண்றோம், சென்டர் வந்து திருநெல்வேலியில போய் டைரக்டா எழுதுற மாதிரி தான மேம் இருக்கும்? ஆமா ஆமா, திருநெல்வேலிக்கு போனும் அல்லது கோயில்பட்டியில இருக்கும் சென்டர். ஓகே மேம். ஏன்னா அங்கதான் இன்ஜினியரிங் நல்ல ஹை ஸ்பீட் உள்ள இன்டர்நெட் இருக்குது. அங்க போய் நம்ம 1 hour 3 hours டியூரேஷனா எக்ஸாம் நம்ம கோர்ஸ் கிரெடிட்ஸ் பொறுத்து இருக்குது. அதை நம்ம அங்க நேர்ல போய் தான் எழுதணும். சோ அடுத்து எல்லாமே வந்து எடுத்துக்கணும்.
கத்துக்கிறதுக்கு ஓபன் எஜுகேஷனல் ரிசோர்சஸ் இருக்குது. ஓபன் அதாவது ஆன்லைன் விர்ச்சுவல் லேப் இருக்குது. ஆன்லைன் விர்ச்சுவல் லேப்ல சரி இன்ஜினியரிங் சரி எனிதிங் எல்ஸ் ஒரு என்ன செய்யணும் எப்படி செய்யணும் விர்ச்சுவல் லேப் மூலமா ஏஆர் ஆகுமெண்டட் ரியாலிட்டி மூலமா உங்களுக்கு சொல்லி கொடுக்காங்க. நீங்க நீங்களே பக்கத்துல ஒரு திங்ஸ் ஒவ்வொரு இந்த ஒரு எனக்கு கெமிஸ்ட்ரியை பத்தி டெப்த் நாலேஜ் இல்லை ஒரு ஒரு இந்த என்ன சொல்ல ஒரு குடுவையை எடுத்துட்டு இந்த கெமிக்கல் இதுல ஆட் பண்ணணும் இந்த கெமிக்கல் இதுல ஆட் பண்ணனா ரெண்டு சேர்த்து என்ன வருங்கிறத நீங்களே செய்யற மாதிரி அந்த விர்ச்சுவல் லேப் இருக்குது. அதுல உங்களுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஓகே மேம் தேங்க் யூ. நிறைய விர்ச்சுவல் லேப் அவைலபிளா இருக்கு. எந்த சப்ஜெக்ட்டும் நம்மளால எடுத்து படிக்க முடியும். அதை நீங்க தான் அந்த ஃபில்டர் பண்ணி என்னென்ன கோர்ஸ் இருக்குது அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணி நம்ம அதை எடுத்துக்கணும். கோர்சிரா கோர்சிரால வந்து பாத்தீங்கன்னா ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டிஸ் நடத்தக்கூடிய இந்த பாப்புலர் இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து நம்ம வாங்குற சர்டிபிகேட் வந்து வேலிடா இருக்கும். அதுல நம்ம சேர்ந்து எடுத்துக்கலாம். ஐபிஎம் இந்த கூகுள் ஸ்டான்போர்ட் பென் கான் அகாடமி இஸ் த பெஸ்ட் அகாடமி அண்ட் பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் ஃபார் திஸ் லேர்னர்ஸ். ஸோ அவங்களுக்கு நிறைய ஃப்ரீ அண்ட் வேர்ல்டு கிளாஸ் எஜுகேஷன் ஃபார் எனி ஒன் எனி வேர் எங்க இருந்தாலும் என்னாலும் படிச்சிருந்த கான் அகாடமில உள்ள போய் பாருங்க நிறைய அவைலபிளா இருக்குது. ஹவு டஸ் இ லேர்னிங் ஒர்க் எப்படி இந்த ஆன்லைன் கோர்சஸ் வந்து ரன் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க இன்ஸ்டிடியூஷன் நம்ம இன்ஸ்டிடியூஷன் வந்து இஸ் ரிஜிஸ்டர் த்ரோ இஸ் கண்டக்டிங் த்ரோ ஸ்வயம் கேன்வாஸ் மூடு இட் இஸ் எல்எம்எஸ் லேர்னிங் மேனேஜ்மெண்ட் பிளாட்ஃபார்ம் மூலமா உங்களுக்கு இதை நடத்துறாங்க. நம்ம இன்ஸ்டிடியூஷன் வந்து ஸ்வயம் மூலமா உங்களுக்கு இதை சொல்லி கொடுக்காங்க. கேன்வாஸ் இது ஒரு கேன்வாஸ்லயே நிறைய ஃப்ரீ சர்டிபிகேட் கோர்சஸ் இருக்குது. மூடல் எல்எம்எஸ் பிளாட்ஃபார்ம் அது கூகுளோ எட்மோடோவா இருக்கலாம் டீச்மெண்டா இருக்கலாம் நிறைய எல்எம்எஸ் பிளாட்ஃபார்ம் இருக்குது. அந்த எல்எம்எஸ் பிளாட்ஃபார்ம் மூலமா உங்களுக்கு அதை நடத்துறாங்க. இன்னொன்னு இப்போ இது இன்னொன்னு நமக்கு என்ன இதுனா என்ன நமக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபார் சக்சஸ் ஆஃப் இன் ஆன்லைன் கோர்சஸ் என்ன அப்படின்னா நம்ம இன்ட்ரெஸ்டடா இன்னைக்கு சொன்ன உடனே எல்லாருமே போய் நம்ம என்ன பண்ணிடுவோம் ரிஜிஸ்டர் பண்ணிடுவோம். இப்போ எவ்வளவு நேரத்தையும் இந்த வெப்சைட்காக சர்ச் பண்ணும் போது பாத்துருக்காங்க. ஸோ இப்போ ஆன்லைன் கிளாஸஸ் ஆன்லைன் கோர்சஸ் எஜுகேஷனை பத்தி லேர்ன் பண்ணோம்னா இப்போ ரிஜிஸ்டர் பண்ணிடுவோம். இதே ஸ்பிரிட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ற வரைக்கும் இருக்கணும். நம்ம இந்த 8 weeks 12 weeks கோர்ஸ் எல்லாம் எடுத்துட்டோம்னா அந்த 2 weeks வரைக்கும் ஸ்பிரிட் போயிடலாம். 2-3 weeks வரைக்கும் போயிடும். அடுத்தது போறதுதான் ரொம்ப கஷ்டம். ஆனா அந்த ஸ்பிரிட் கடைசி வரைக்கும் இருக்கணும். கம்ப்ளீட்டிங் ஈச் டே டு கம்ப்ளீட்டிங் யுவர் கோர்ஸ் அசைன்மெண்ட் ஹேவிங் ரிலையபிள் டெக்னாலஜி அண்ட் இன்டர்நெட் கனெக்ஷன். இப்போ இன்டர்நெட் கனெக்ஷன் எனக்கெல்லாம் சுத்திட்டே இருந்துச்சுன்னா நான் வந்து ஆஃப்லைன் போட்டுட்டு போய் படுத்துடுவேன். இந்த டெக்னாலஜி ரிலையபிளா இருக்கணும். எனக்கு இது கட் ஆகாது அப்படின்னு சொல்லி இதுக்கு எனக்கு இது பிரேக் ஆகாது இன்டர்நெட் கனெக்ஷன் ஃபுல் ஸ்பீட்ல இருக்கும் அப்படின்னு சொன்னாதான் நான் அதை வந்து பண்ண முடியும். அந்த அதுவும் எனக்கு வேணும். அந்த ஸ்பிரிட்டும் எனக்கு வேணும். இது எப்படியாவது இந்த கம்ப்ளீட் பண்ணிடலாம். 2018 இருந்து இந்த ஸ்வயம் மூக் போர்ட்டல்ல ஒரு கோர்ஸ் சர்டிபிகேட்டை கம்ப்ளீட் பண்ணணும்னு ஆசைப்பட்டதே இருந்தேன். 18 இருந்து ரிஜிஸ்டர் பண்ணுவேன் ஒண்ணுமே அட்டன் பண்ண மாட்டேன் அப்படியே போயிட்டே இருந்து ஃபீஸும் ஒரு நாள் கேட்டல. கடைசியில இப்பதான் 2020 கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். ஒண்ணு அடுத்து இப்போ லாக்டவுன் வந்ததுனால எக்ஸாம் ரெண்டு போஸ்ட்போன்ட் ஆயிருக்குது. இந்த ஸ்பிரிட் நமக்கு இருக்கணும். அந்த கடைசி வரைக்கும் அந்த கம்ப்ளீட் பண்ணி சர்டிபிகேட்டை வாங்கணுங்கிற ஸ்பிரிட் இருக்கணும். சேலஞ்சஸ் இன் ஆன்லைன் எஜுகேஷன் என்ன பிரச்சனை நம்ம இதை கம்ப்ளீட் பண்ண முடியல வாட் ஆஸ் த ப்ராப்ளம் சேலஞ்சஸ் வி ஆர் ஃபேஸிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவல் ஃபியூ வித் ஆக்சுவல் ட்ரைனிங் ஆன் ஹவு டு டீச் ஆன்லைன். இது ஆன்லைன்ல எப்படி டீச் பண்ணணும் அப்படிங்கிற ஆக்சுவல் ட்ரைனிங் நிறைய பேர்த்து இல்லை. ஆன்லைன் கிளாஸ்ல ஆன்லைன் கோர்சஸ் ஆன்லைன் டாபிக்ஸ் ஏதாவது எடுத்து டீச் பண்ணணும்னா ஆக்சுவல் ட்ரைனிங் அவங்களுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப இல்லாம அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை. இப்ப நான் இதை உங்களுக்கு நான் டீச் பண்றேன் இதை கண்டக்ட் பண்றேன்னா எனக்கு அதுல கரெக்டான ட்ரைனிங் இருந்தா ப்ராப்பர் ட்ரைனிங் இருந்ததுனால தான் என்னால உங்களுக்கு அதை கண்டக்ட் பண்ண முடியும். லாட்ஸ் ஆஃப் டேட்டா
நிறைய இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரிஞ்சிருக்கணும், நிறைய தகவல்கள் தெரிஞ்சிருக்கணும், நிறைய நான் படிச்சிருக்கணும், பார்த்திருக்கணும், கத்திருக்கணும். அப்படின்னா தான் நல்லது கண்டெக்ட் பண்ண முடியும். லிட்டில் ரியல் இன்ஃபர்மேஷன் அபவுட் ஹவு டு டூ இட் வெல், நல்லா செய்யறது எப்படிங்கிறது எனக்கு ரொம்ப தெரியாது. இப்ப நான் சொன்ன மேடம் சசிகலா மேடம் சொன்ன மாதிரி செல்ஃப் பிளானிங் தான் இது எல்லாமே. நான் நேத்து ஒரு வெபினார் இப்ப இதெல்லாம் உங்களுக்கு டீச் பண்றேன்னா, ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால பார்த்த ஒரு வெபினார்ல நான் கேட்ட ஒரு விஷயத்த, நான் பார்த்த விஷயத்த, எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷனை தான் நான் உங்களுக்கு அதை டீச் பண்றேன். உண்மையே சொல்ல போனோம்னா எனக்கு நிறைய விஷயங்கள் எனக்குமே தெரியாது. ஹவு டு ஐ உங்களை எப்படி ரொம்ப என்கேஜ் பண்றது, இப்போ ரியல் இன்ட்ராக்டிவா கொண்டு போறது, அது எனக்கு கொஞ்சம் தான் தெரியும். ஹவு டு டூ இட் வெல் சிறப்பு எப்படி அப்படிங்கிறது கொஞ்சம் தான். நல்லா கொண்டு போறதுக்கு நம்ம நிறைய ட்ரைனிங் எடுத்துருக்கணும், நிறைய கத்துக்கணும், நிறைய விஷயங்களை பண்ணணும். How am I supposed to do simulation online? எப்படி மாணவர்களை தூண்டுறது ஆன்லைன்ல, அவங்களை பதில் பேச வைக்கிறது. இப்ப எவ்வளவு பேசுறாங்க, அவங்களை பேச வைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும், நிறைய நான் பேசணும், அவங்க நிறைய விஷயங்களை நான் சொல்லி கொடுக்கணும், அவங்களை செய்ய வைக்கணும். தட் ஐ டோன்ட் நோ, அது எனக்கு சேலஞ்சபிளா இருக்குது. அவ்வளவு 50 பேர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, 158 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவ்வளவு பேருக்கு நான் பேசுறதுக்கு இன்ட்ராக்டிவா உள்ள வந்து அவங்க ஒர்க் பண்ண வைக்கிறது, ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும்னா ஹவு டு ஐ, எனக்கு அது தெரிஞ்சிருந்தா தான் என்னால அவங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க முடியும், அவங்களை எல்லாம் செய்ய வைக்க முடியும். அது தெரிஞ்சிருக்கணும். Can it ever be as good as in person? நேர்ல உங்களுக்கு நான் டீச் பண்றதை விட இந்த ஆன்லைன்ல எப்படி என்னால நிறைய இன்னும் கொடுக்க முடியும்னு நான் தெரிஞ்சிருக்கணும். அது ஒரு சேலஞ்சிங்கா இருக்குது. ஆன்லைன்ல உங்க கண்ணை பார்த்து உங்க ஃபேஸை பார்த்து என்னால நிறைய விஷயங்கள் சொல்ல முடியும், கொஞ்சம் லைவா சிரிச்சு நிறைய ஜோக்கா பண்ணா கொண்டு போகலாம். பட் அதை இதுல எப்படி கொண்டு போகணும்னு எனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆன்லைன்ல விட சரி, அவங்களை வந்து கிளாஸ் ரூம்ல பார்த்து இன்பர்சன் நேர்ல பார்த்து நான் டீச் பண்றதை விட இது சூப்பரா இருக்குன்னு சொல்ற வைக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சிருக்கணும். As then there is the technology, that is mainly technology. Technology ங்கிறது இங்க ஹார்ட்வேரோ சாஃப்ட்வேரோ கிடையாது. That is that digital technology. Online digital platforms are used பண்ணி தெரிஞ்சிருக்கணும். That is one and more important language. எனக்கு வந்து ஒன்னு, நான் தமிழ்ல நல்லா பேசிடுவேன் இல்ல இங்கிலீஷ்ல ஓரளவு பேசுவேன்னு வச்சுக்கோங்க, இந்த பைலிங்குவலா பேசும்போது தான் பயங்கரமா சொதப்புது. இந்த லாங்குவேஜ் ப்ரொனவுன்சியேஷன் அது எனக்கு வேணும். ஒன்னு இங்கிலீஷ்ல நல்லா நமக்கு நிறைய, இப்ப நான் இங்கிலீஷ்ல இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நான் படிச்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். நான் தான் ஒரு இதுல கூட கிளாஸ்ல சொல்லியிருந்தேன், ஒரு ரிசர்ச் ரிலேட்டடான ஒரு இன்ஃபர்மேஷனை நான் 1 இயரா ஒரு ப்ரோக்ராம் வெபினார அட்டன் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், அட்டன் பண்றேன், நல்லா கேட்டுக்கிறேன், தெரிஞ்சுது. ஆனா அந்த டெப்த் நாலேஜ் வந்து எனக்கு வரவே இல்லை. ரீசெண்டா ஒரு 4-5 டேஸ்க்கு முன்னால ஒரு வெபினார் அட்டன் பண்ண தமிழ்ல சொல்லி கொடுத்தாங்க, செம்மையா இருந்துச்சு. அப்படியே அதை ஃபுல்லா கவனிச்சேன். இது வரைக்கும் 1 இயரா விட்டு விட்டு தான், ஒரே கண்டினியூஸா இல்ல. ஒரு ரிசர்ச் ரிலேட்டடான ஒரு இன்ஃபர்மேஷனை வெபினார் நிறைய சர்டிபிகேட் நிறைய ப்ரோக்ராம் அட்டன் பண்ணி சர்டிபிகேட் எல்லாம் வாங்கிட்டேன். ஓரளவு புரிஞ்சிருக்குது, ஆனா எனக்கு அதுல ஏதோ புரியல, சம்திங் ஏதோ மிஸ்ஸிங் என்னன்னே தெரியலையே நினைச்சிட்டே இருந்தேன். ஆனா 4 டேஸ்க்கு முன்னால தமிழ்ல சொல்லி கொடுத்தாங்க, அதே இன்ஃபர்மேஷனை தமிழ்ல சொல்றாங்க, அப்படியே அவ்வளவு அருமையா புரிஞ்சிச்சு. இந்த மதர் டங் அப்படிங்கிறதுக்கு இந்த லாங்குவேஜ் அது ரீசார்ஜ் அந்த கான்செப்ட் எல்லாம் அப்படிதான் கிளியர் ஐடியா கிடைச்சிது. இவ்வளவுதானா இதுல எப்படி, இதைத்தான் இன்னும் புதுசா சொல்றாங்க, திரும்ப திரும்ப சொல்றாங்களே, என்ன என்னன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். இல்ல ஒண்ணுமே இல்லை, இதுதான் அப்படிங்கிறது புரிஞ்சிச்சு. இந்த லாங்குவேஜ் அது ரொம்ப முக்கியமான. ஆன்லைன் எஜுகேஷன் கொடுக்கங்கிறதுக்கு இங்கிலீஷ்லயோ அந்த நேஷனல் லாங்குவேஜ்லயோ வேற லாங்குவேஜ்ல கொடுக்காம நம்ம புரியக்கூடிய லாங்குவேஜ்ல, நமக்கு தெரியக்கூடிய லாங்குவேஜ்ல கொடுத்தோம்னா தட் வில் பி ரீச் டு யூ. திஸ் ஆர் த சேலஞ்சஸ் ஆஃப் ஆன்லைன் எஜுகேஷன். நீங்க க்வெஸ்சன்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வைங்க, கண்டிப்பா எல்லாரும் க்வெஸ்சன் கேட்கணும். நீங்க இடையில கேட்டாலும் சரி, கண்டிப்பா உங்களுடைய ஒப்பீனியனை ஷேர் பண்ணிக்கோங்க, உங்களுடைய நாலேஜை ஷேர் பண்ணுங்க, நிறைய இன்ஃபர்மேஷனை சொல்லுங்க, சஜஷன் எது நான் ரெக்கமெண்டேஷன் எதுனாலும் நீங்க சொல்லலாம். இப்போ நான் ஆன்லைன் எஜுகேஷனை நான் எப்படி லேர்ன் பண்ணிக்கிட்டேன், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், என்னுடைய ஃபீலிங்ஸ், இதை நான் பாசிட்டிவாக தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு டெவலப் பண்ணிருக்குதுன்னா அதனால அதை தான் சப்போர்ட் பண்ணி பேசுவேன்.
சிலருக்கு இப்போ உங்களுக்கு என்ன இது இருக்குதோ நீங்க உங்களுடைய ஃபீலிங்ஸ் நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். 5 themes in online education. Online education நம்ம கொண்டு போற ஆன்லைன் கிளாஸ் ஆன்லைன் கோர்சஸ் கொடுக்கறோம்னா we have these themes. மேம் ஒரு டவுட் கேட்கலாமா? சொல்லுங்க பேசிக்கலாம். இல்ல செல்லுமா நீங்க இப்ப தமிழ்ல சொன்னதா புரிஞ்சது. நீங்க இப்ப நீங்க நிறைய வெப்சைட் கொடுத்தீங்க இல்லையா, கானே நிறைய சொல்லுங்க, ஸ்வயம் மோக் அந்த இதெல்லாம் தமிழ்லயே இருக்குமா? தமிழ்ல கிடையாது. கோர்சஸ் சேரலாம், சர்டிபிகேட் ஒரிஜினலா கொடுப்பாங்க அப்படி சொன்னீங்களா? வேர்ல்டு வைடு நமக்கு அதுக்கு வேல்யூ இருக்கும் சொன்னீங்க இல்லையா, அதுல நாங்க தமிழ்ல கூட படிக்க முடியுமா? தமிழ்ல சில ரொம்ப லிமிட்டட் நம்பர் ஆஃப் கோர்சஸ் தான் உங்களுக்கு இருக்குது. இப்போ இன்னொன்னு என்ன சொல்ல வரேன்னா, நீங்க நாலேஜ் கெயின் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து நாலேஜ கெயின் பண்ணிட்டு அது வந்து வேர்ல்டு லைஃப் லெவல்ல இன்டர்நேஷனல் லெவல்லும் போது இங்கிலீஷ்ல தான் இருக்குது. இப்போ நான் வந்து என்னுடைய யூடியூப்பையும் என்னுடைய ஸ்லைட் ஷேர் அக்கௌண்ட்டையும் நார்த் சைடுல உள்ள ஒரு எஜுகேஷன் எக்ஸ்பர்ட்டுக்கு நான் ஷேர் பண்றேன். இந்த உங்க ஸ்டூடெண்ட்ஸ் உங்க பிஎட் காலேஜ்ல உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதை நீங்க கொடுங்க அப்படின்னு நான் சொல்றேன். அவங்க அதை பார்த்துட்டு இமீடியட்டா எனக்கு ரிப்ளை பண்ணது என்ன அப்படின்னா, இட் இஸ் இன் தமிழ், தமிழ்ல இருக்குது, எனக்கு வந்து அதை ஷேர் பண்ண முடியலங்கிறாங்க. அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இல்லை, ஏன்னா அவங்களுக்கு வந்து ஹிந்தி நார்த் சைடில் உள்ளவங்க ஹிந்தி அல்லது இங்கிலீஷ்ல இருந்தா தே அக்செப்ட். வேர்ல்டு வைடு என்னுடைய நாலேஜ் அதை வந்து ஸ்ப்ரெட் ஆகணும்னா வி யூஸ் காமன் லாங்குவேஜ். இப்போ நம்ம வந்து வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம், தூத்துக்குடியில இருக்கோம், இது வந்து லோக்கல் லெவல், தட் இஸ் கிளாஸ் ரூம் லெவல்ல நடக்கிறதுனால நான் வந்து தமிழ்ல கொடுக்குறேன். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு, அந்த கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது உங்களுடைய மதர் டங் தமிழ்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு தேவை. ஆனா நாலேஜ் ஷேரிங்கோ நாலேஜ் டெவலப்மெண்ட்டுக்கோ வி யூஸ் காமன் லாங்குவேஜ் இங்கிலீஷ். இப்ப இங்கிலீஷ்ல நான் கத்துக்கிட்ட விஷயத்தை தான் தமிழ்ல உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஓகே மேம். தமிழ்ல அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா செல்வ மரியமலா. எஸ் மேம். செல்வ மரியமல் இம்ப்ரூவ் பண்ணும். ஆ வெரி குட். செல்வ மரியமல் வந்து நீங்க என்ன பண்ணுங்க, கான் அகாடமில உள்ள இங்கிலீஷ் கோர்சஸ் லேர்ன் பண்ணி யூ ப்ரொடியூஸ் இன் யுவர் லாங்குவேஜ். உங்க லாங்குவேஜ்ல உங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுங்க, அதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணுங்க. தமிழ்ல வளர்ந்துட்டு இருக்குது நிறைய விஷயங்கள், தமிழ் இன்டர்நேஷனல் லெவல்ல கூட தமிழ்ல நிறைய வளருது. ரிசர்ச்ல இப்ப ரீசெண்டா ஒரு தமிழ் ஆய்வு சங்கம் நடத்தின ஒரு ரிசர்ச் வெபினார் ஒண்ணு அட்டன் பண்ணேன். ஆங்கிலத்துலதான் இப்போ ஜேர்னல்லாம் இருக்குது, அதை தமிழ்லயும் ஜேர்னல்ஸ் இருக்குது, பப்ளான்ஸ்ல ரிவ்யூ பண்றாங்க அப்படிங்கறத அதுலதான் நான் கத்துக்கிட்டேன். ஸோ தமிழ் வந்து பாப்புலர் ஆயிட்டு இருக்குது, வேர்ல்டு லெவல்ல பாப்புலர் ஆயிட்டு இருக்குது. நம்ம தான் அதை பாப்புலரைஸ் பண்ணணும் நம்ம லாங்குவேஜ். ஓகே செல்வ மரியம்மாள், அது நம்மளுடைய டியூட்டி. நம்ம காமன் லாங்குவேஜ்ல இருந்து அதர் லாங்குவேஜ்ல இருந்து கத்துக்கிட்ட விஷயத்த நம்மளுடைய மக்களுக்கு நம்ம லாங்குவேஜ்ல அது டிரான்ஸ்மிட் பண்ணுது. எஸ் மேம். அது இப்ப நமக்கு நிறைய நெட் ஆன்லைன் வரப்போதான் நமக்கு இப்போ எல்லாருக்குமே தெரியுது இங்கிலீஷ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. இது வரைக்கும் நம்ம எல்லாம் நேரடி கிளாஸ்ல படிச்சதுனால தமிழ்லயே எல்லாம் படிச்சுட்டோம், நம்ம நெட்ல எதுவும் ரொம்ப பார்த்தது இல்ல. பட் இப்ப எல்லாருமே எதுக்கு எடுத்தாலும் நெட்லதான் சர்ச் பண்ண வேண்டியதா இருக்கு. நெட்டு தேடும் போது இப்பதான் இங்கிலீஷோட வேல்யூ அதுவும் வேணும் அப்படின்னு தெரியுது. நான் வந்து தமிழ் மீடியத்துலதான் படிச்சு வந்தேன், என்னுடைய பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இங்க வந்து 13 வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கிறேன், என்ன எனக்கு ஓரளவுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் டெவலப் ஆயிருக்கு. நான் இங்கிலீஷ்ல ஒரு 7-8 புக் எழுதியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இங்கிலீஷ்ல ஒரு பேப்பர் ப்ரெசென்ட் பண்றேன், இங்கிலீஷ்ல இந்த மாதிரி போட்டு நான் கிளாஸ் எடுக்கிறேன்னு சொன்னா, இதெல்லாமே பிராக்டிஸ் தான். நான் எந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ்லயோ போய் படிச்சு எழுதி நான் வீட்லயே வந்து இங்கிலீஷ்ல பேச மாட்டேன். கிளாஸ் ரூம்லயே இங்கிலீஷ்ல ஓரளவு தான், ஒரு 10-20% தான் ஆங்கிலத்துல நான் பேசுறேன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப எல்லாம் ஃப்ளூயன்ட் எல்லாம் நான் பேச மாட்டேன். ஆனா ஓரளவு அந்த நாலேஜ் நான் டெவலப் பண்ணிக்கிறேன்னா இதுதான். நான் சொன்னல 1 இயரா ஒரு ரிசர்ச் ரிலேட்டடான ஒரு வெபினார் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன், அந்த இங்கிலீஷ் நாலேஜை வந்து என்னால உள்வாங்கிக்க முடியல. தமிழ்ல சொல்லும் போது நான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன், ஆனா என்னங்கிறது எனக்கு புரியுது. ஒரு 75-90% வரைக்கும் நான் புரிஞ்சுட்டேன், 100% எனக்கு அது அதுக்கப்புறமா தான் அந்த என்னுடைய லாங்குவேஜ்ல தான் எனக்கு அது புரியுது. ஸோ நம்ம இதை பார்க்க பார்க்க பேச பேச படிக்க படிக்க வளரும் நம்மளுடைய நாலேஜ் எல்லாமே. இங்கிலீஷ் நாலேஜ் அப்படிங்கிறது நம்மளுடைய டெவலப்மெண்ட் தான், நம்ம ப்ராக்டிஸ் பண்றதுல தான் இருக்கு. நிறைய பார்த்து வாசிக்கிறதுல இருந்து அது கண்டு ஆட்டோமேட்டிக்கா டெவலப் ஆயிடும். ஓகே ஓகே. புக் இங்கிலீஷ்ல போட்டீங்க, அது அதுக்கப்புறம் உங்களுக்கு இங்கிலீஷ் புரியலங்கிறப்ப உங்களுக்கு எப்படி இருந்தது? இங்கிலீஷ் இல்ல அவங்க புக் எழுதிருக்கீங்க,
அந்த இங்கிலீஷ் சப்ஜெக்ட் நான் இங்கிலீஷ்ல எழுதியிருக்கேங்கிறது வேற, அவங்க சொல்றது எனக்கு புதுவான ஒரு கான்செப்ட். அந்த ரிசர்ச்ச பத்தி, ரிசர்ச்ல என்ன சொல்றாங்கன்னா அந்த ஜேர்னல வந்து எப்படி பப்ளிஷ் பண்ணணும், ஒரு ஆர்டிகிள் பப்ளிஷ் பண்றதுக்கு என்ன ப்ரொசீஜர் இருக்குது அப்படிங்கறதெல்லாம் சொல்றாங்க. அந்த ஸ்டெப்ஸ் வந்து அவங்க ஸ்பீடா சொல்றாங்க, அவங்க இங்கிலீஷ்ல சொல்றாங்களா, அந்த புதுசா சொல்லக்கூடிய விஷயம் வந்து ஸ்பீடா இருக்குது. என்னுடைய அறிவுக்கு உள்ள வாங்கிக்க முடியாத அளவுக்கு நிறைய வேகா இருக்குது, ஸ்பீடா போறாங்க. அது புதுசா இருக்கிறதுனால என்னால இமீடியட்டா போய் ரீச் பண்ண முடியல. இன்னொன்னு அதை நான் ரொம்ப பொறுமையா உள்ள கவனிக்கல, கொஞ்சம் நான் கவனிக்கிறேன், எனக்கு அதை உள்ள வாங்கி புரிஞ்சிக்க முடியலன்னு நான் அதை போய் ஸ்கிப் பண்ணிருந்தேன். அதனாலதான் ஒரு ப்ராப்ளம். தமிழ்ல சொல்லும் போது நான் எங்கேயுமே ஸ்கிப் பண்ணவே இல்லை, டோட்டல் ஃபுல் அந்த 1 hour ப்ரோக்ராமையும் ஃபுல்லா அப்சர்வ் பண்ணி நான் கவனிக்கிறேன். அப்ப எனக்கு அது புரியுது, அது புதுசா இருக்கிறது ஏற்கனவே தெரிஞ்சதுனால நான் இன்னும் நிறைய ஈஸியா கவனிச்சுக்க முடியுது. டெப்த் நாலேஜ் அப்படிங்கிறது நம்ம நம்ம தமிழ் லாங்குவேஜ்லதான் அந்த டெப்த் நாலேஜ் கிடைக்குது. ஆங்கிலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஓரளவு நான் நாலேஜ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன், அவ்வளவுதான். இந்த டெப்த் நாலேஜ் இருக்கா அப்படிங்கறதெல்லாம் எனக்கு இல்ல. புதுசா ஒரு விஷயத்தை வந்து நம்ம கத்துக்கிறதுக்கு நம்மளுடைய லாங்குவேஜ் தான் நமக்கு இது பெஸ்ட். ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு பேசிக் நம்ம லாங்குவேஜ் தான் வேணும், அதுக்கப்புறம் அதை டெவலப் பண்ண வேணா இங்கிலீஷ் யூஸ் பண்ணிக்கலாம். எஸ், தேங்க் யூ மேம். சோ ஃபைன் மேம். ஆ மேம், ஆன்லைன் டிகிரி100% நீங்க உங்க ஒரு டிகிரியை நீங்க வந்து நீங்க முடிச்சுட்டு உங்களோட ஃபர்தர் டிகிரியையோ ஃபர்தர் கோர்சஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணணும்னா த்ரோ ஆன்லைன் எஜுகேஷன் மூலமா நீங்க பண்ணலாம். இப்ப அதுதான் அந்த பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது. அந்த கடைசி பாயிண்ட் நான் உங்களுக்கு அதை சொல்றேன். ஆனா இது வந்து நிறைய பேர் வந்து நிறைய மாணவர்களும் சரி நிறைய ஆசிரியர்களும் எதிர்ப்பு அதுல இருக்குது, அந்த ஸ்கீம் ஆஃப் கொண்டு வர்றதுல. நம்ம வந்து ஆனா பண்ணலாம். நீங்க ஃபர்தர் ஸ்டடிஸ் வந்து நான் சொன்ன மாதிரி ஆனா ரெகனைஸ்ட் ஆர்கனைசேஷன் கொடுக்கக்கூடிய அந்த ஆன்லைன் கோர்சஸ் நீங்க எடுத்து பண்ணணும், அதுதான் மெயின் திங். இப்ப லோக்கல் ஆர்கனைசேஷன் இப்ப மூக்ல உள்ளது நீங்க எடுத்துக்கலாம், அது 100% அக்செப்டட். கோசிரா, ஹார்வர்ட் யூனிவர்சிட்டிஸ், இந்த மாதிரி அதை நீங்க என்னங்கிறத பாப்புலரைஸ் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணி அந்த கான் அகாடமி அங்க நடத்தக்கூடியதுல அதுல இருந்து நீங்க செலக்ட் பண்ணி அதுல எடுத்து பண்ணீங்கன்னா தான் தட் வில் பி அக்செப்டட். அதுக்கப்புறம் அதுக்குதான் பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு நான் அந்த பாயிண்ட் கடைசியில கொண்டு வரேன் அப்படின்னு சொல்ல வரேன். சரியா, அது என்னங்க அந்த காமிச்சுன்னா அது உங்களுக்கு புரியும். இப்போ 5 themes இன் ஆன்லைன் எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நான் ஆன்லைன்ல உங்களுக்கு கோர்ஸ் கொடுக்குறேன், ஆன்லைன் டீச் பண்றேன் அப்படின்னு சொன்னா எனக்கு என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த முக்கியமான 5 விஷயங்கள் நான் இங்க இருக்கணும். கண்டென்ட் டிரைவர்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷனல் டிசைன். கண்டென்ட் டிரைவர்ஸ்னா அந்த கண்டென்ட் நான் எப்படி உங்களுக்கு கொடுக்குறேன், வெறும் இந்த பவர் பாயிண்ட போட்டு கொடுக்குறேன்னா, இ டெக்ஸ்டா கொடுக்குறேன்னா, என்ன ஃபார்மேட்ல உங்களுக்கு கொடுக்குறேன். கண்டென்ட் டிரைவர்ஸ்னா வெறுமனே நான் ஓரலா கொடுக்குறேனா, ரிட்டனா கொடுக்குறேனா, இல்லது இந்த ஆன்லைன்ல கொடுக்குறேன்னா, ஆஃப்லைன்லயும் உங்களுக்கு கொடுக்குறேனா, அந்த இன்ஸ்ட்ரக்ஷனல் டிசைன் எப்படி கொடுக்குறேன் அப்படிங்கிறது தான் மெயின் திங். கண்டென்ட்டை உங்களுக்கு என்ன ஃபார்மேட்ல நான் கொடுக்குறேன், எப்படி எல்லாம் கொடுக்குறேன் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் திங். சைக்காலஜி சேஃப்டி இன் ஆன்லைன் லேர்னிங் அண்ட் சிமுலேஷன். சைக்காலஜி சேஃப்டி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இது வந்து ஆன்லைன்ல மட்டும் இல்ல, ஆஃப்லைன்லயும் ஒரு பிரச்சனை தான். ஆஃப்லைன்லயும் சைக்காலஜி சேஃப்டி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அது ஆன்லைன் லேர்னிங்கா இருந்தாலும் சரி, ஆஃப்லைன் லேர்னிங்கா இருந்தாலும் சரி, ஸோ மாணவர்களை மோட்டிவேட் பண்றது, அவங்களை வந்து இதுக்குள்ள கண்ட்ரோலபிளா வச்சுக்கிறது ஒரு மெயின் திங். அதை நான் வந்து பாத்துக்கணும். ஸோ இப்ப நான் எவ்வளவு உங்களை யாரையுமே நான் பாக்கல, எந்த 158 பேர் இருக்கீங்கன்னா யாரோட கண்ணையும் நான் பாக்கல. நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படிங்கறது எனக்கு தெரியாது. தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் திங். அப்ப இந்த ஆன்லைன் சைக்காலஜி சேஃப்டி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். நீங்க என்ன உணர்றீங்க, என்ன ஃபீல் பண்றீங்க அப்படிங்கறத நான் உணர்ந்து அதை கொடுக்கணும் அப்படிங்கிறது இட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட். லேர்னர் அண்ட் ஃபெசிலிட்டேட்டட் ப்ரிப்பரேஷன் அண்ட் கோஆர்டினேஷன். இப்ப நான் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் எட்மோடோ கிரியேட் பண்ணிருக்கேன்,
எட்மோடோ கிரியேட் பண்ணுங்க. டீச் மின்ட்னு ஒரு ஆப் இருக்கு, ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. அது வந்து அதுல வந்து பாத்தீங்கன்னா லைவ் இன்டராக்டிவ் அந்த வீடியோ கான்ஃபரன்சிங் வந்து ஃப்ரீ. வீடியோ கான்ஃபரன்சிங் இஸ் ஃப்ரீ. நோ நம்பர் ஆஃப் லிமிடெட் பர்சன்ஸ். இப்போ கூகுள் மீட்டை பத்தி பாத்தீங்கன்னா 100 பேர் தான் அலௌடு. அந்த டீச் மீட்ல வந்து பர்சன் எந்த லிமிட்டடும் கிடையாது, டைம் லிமிட்டும் கிடையாது. இப்ப நான் எட்மோடோ கிளாஸ் ரூம் ஒரு எல்எம்எஸ் பிளாட்ஃபார்ம் நான் கொண்டு வரேன். அதுல வந்து நான் ஒரு கண்டென்ட்ட கொடுத்து உங்களுக்கு நான் ப்ரிப்பரேஷன் பண்ணி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அது லேர்னர் சப்போர்ட் இருந்தாதான், அந்த கோஆர்டினேஷன் வித் த லேர்னர் அண்ட் ஃபெசிலிட்டேட்டர், அது வந்து சக்சஸ் ஆகும் அந்த ஆன்லைன் எஜுகேஷன் அப்படிங்கிறது. கூகுள் கிளாஸ் ரூம்ல உங்களுக்கு நான் கான்செப்ட் கொடுக்க, பிளாக்ல கொடுக்குறேன், எல்லாத்துக்கும் எதுனாலும் நான் ப்ரிப்பரேஷன் மூடல் மூக் அந்த ஜினோமியா பிளாட்ஃபார்ம்ல நான் கொடுக்குறேன். அவ்வளவு பேரையும் கஷ்டப்பட்டு 50 பேரையும் என்ரோல் பண்ணிருக்கேன். அதுல 4 பேர் தான் உள்ள போய் பார்த்துட்டு வந்திருக்கீங்க. லேர்னர் சப்போர்ட், லேர்னருடைய கோஆபரேஷன் கோஆர்டினேஷன் இருந்தாதான் அது வந்து சக்சஸ் ஆகும். டெலிகிராமுக்கு மாறுறதுக்கு யோசனை வந்து எனக்கு அந்த காக்னிட்டிவ் லோடு நாலேஜ் நிறைய இருந்து நான் அதை உங்களுக்கு கொடுத்து ப்ரிப்பரேஷன் பண்ணி கொடுக்குறேன்னா லேர்னருடைய கோஆபரேஷன் கோஆர்டினேஷன் சப்போர்ட் அவங்களுடைய நாலேஜும் அது அளவுக்கு இருந்தா தான் இட் வில் பி சப்போர்ட்டட். அண்ட் ஆல்சோ த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் டெக்னாலஜி. டெக்னாலஜி இன் த சென்ஸ் இன்டர்நெட் இருக்கணும், இன்டர்நெட் ஸ்பீட் இருக்கணும். அந்த ஆப் இப்ப நான் ஸ்டூடெண்ட்ஸை வந்து இன்னொரு பிளாட்ஃபார்முக்கு கொண்டு போறேன், ஆன் கூகுள் மீட்ல இருந்து மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ்க்கு கொண்டு போறேன். அவங்க சொல்றாங்க எனக்கு மொபைல்ல ஸ்பேஸ் இல்லை, பண்ணாதான் என்னால மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் இன்ஸ்டால் பண்ண முடியும் சொல்றாங்க. தென் ஹவ் வில் ஐ டீச் த்ரோ திஸ் பிளாட்ஃபார்ம். டெக்னாலஜி சப்போர்ட்டிவா இருக்கணும். அவ்வளவு பேருக்கும் 4 பேருக்காக மட்டும் நான் வந்து இந்த பிளாட்ஃபார்ம், 14 பேருக்கு இந்த பிளாட்ஃபார்ம் நான் கொடுக்க முடியாது. ஸோ ஆன்லைன் கொடுக்குறேன்னா கண்டென்ட் டிரைவர்ஸ் கண்டென்ட்டை எப்படி நான் டிசைன் பண்ணி பிளான் பண்ணி உங்களுக்கு நான் கொடுக்குறேன், என்ன மோட்ல நான் கொடுக்குறேன், ஸ்லைட் ஷேர்ல கொடுக்குறேன், யூடியூப்ல கொடுக்குறேன், பிளாக்ல கொடுக்குறேன், கூகுள் கிளாஸ் ரூம்ல கொடுக்குறேன், எல்எம்எஸ் பிளாட்ஃபார்ம்ல கொடுக்குறேன், இ டெக்ஸ்டா கொடுக்குறேன், கொடுக்கணும். சைக்காலஜி சேஃப்டி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அவங்க என்ன ஃபீல் பண்றாங்க, எப்படி எனக்கு பைலிங்குவலா வேணும்னாங்க, இன்ட்ராக்டிவா வேணும்னாங்க, கொஞ்சம் சீரியஸா இல்லாம ஃபன்னா இருக்கணும், ஆக்டிவிட்டியா இருக்கணும், ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி கொடுங்க, மோட்டிவேட் பண்ற மாதிரி இருக்கணும். தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். கோஆர்டினேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். லேர்னர் அண்ட் ஃபெசிலிட்டேட்டர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் உடைய காக்னிட்டிவ் லோட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். நாலேஜும் டெவலப் ஆகணும். தட் ஆல் அதை விட முக்கியமானது டெக்னாலஜி. டெக்னாலஜி இந்த சென்ஸ் இதுல நான் சொல்றது ஹார்ட்வேரும் கிடையாது சாஃப்ட்வேரும் கிடையாது, டெக்னாலஜி யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஸ்கில். Why it is hard to do? ஏன் நம்மளால இந்த ஆன்லைன் கோர்சஸ் கம்ப்ளீட் பண்ண முடியல, ஆன்லைன் எஜுகேஷன் நம்மளால ஏன் தொடர முடியல, ஏன் நம்ம கஷ்டமா ஃபீல் பண்றோம்? Because people are stressed and busy. நான் இப்போ கோவிட் ப்ராப்ளம் இருக்கலாம், வீட்டில் உள்ள பிரச்சனை இருக்கலாம், மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், நம்ம மற்ற எல்லா ஒர்க்கு கம்மிங் எல்லா வேலையும் செஞ்சுட்டு நம்மளால அந்த ஆன்லைன் கோர்சஸ் ஃப்ரீ டைம்ல நம்மளால பண்ண முடியல. ஒர்க்கிங் அவர்ஸ், கம்யூட்டிங், தட் இஸ் நம்ம டிராவல், வேற ஏதாவது இடத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலைகளாக இருக்கணும் இருக்கலாம். கேரிங் ஃபார் சில்ட்ரன் அண்ட் எல்டர்ஸ், என்னோட மாமனார் மாமியாரை நான் பார்க்கணும், என் பிள்ளைகளை நான் பார்க்கணும், ஹவுஸ் ஒர்க் வீட்டு வேலைகள் இருக்குது. சில நேரங்களில் நானே தவறு பண்ணியிருந்தேன், தப்பு பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, என்னால் திரும்ப எடுத்து பண்றதுக்கு நான் ரொம்ப யோசிக்கிறேன். ஒரு தடவை நான் செய்கிறேன், அது தப்பு வந்துட்டுன்னா திரும்ப அது அவ்வளவு டைம் எனர்ஜி எல்லாமே வேஸ்ட், திரும்ப எடுத்து என்னால் பண்ண முடிய மாட்டேங்குது, அது ஒரு பிரச்சனை. டெக்னாலஜினா இதில் தப்பு வந்துருது அப்படிங்கிற பயத்தினால நான் யூஸ் பண்ண மாட்டேங்கிறேன். எக்ஸசைஸ் இன் த சென்ஸ் நான் நிறைய எக்ஸசைஸ் இந்த சென்ஸ் நான் நிறைய அசைன்மெண்ட் பண்ணணும், நிறைய ஆக்டிவிட்டி கொடுக்குறாங்க, என்னால கண்டினியூ பண்ண முடியல. ஒரு வெபினார்லாம் பாத்தீங்கன்னா டெய்லி அசைன்மெண்ட் கொடுத்து அதை சப்மிட் பண்ணாதான் உங்களுக்கு வந்து கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் அப்படிங்கிறாங்க. டெய்லி அதை அவசர வாட்ச் பண்ணணுங்கிறாங்க, என்னால அது முடியல. லெஷர் டைம், நோ லெஷர் டைம், எனக்கு ஃப்ரீ அப்படிங்கிறது இல்லை. இதெல்லாமே என்னுடைய ஹார்ட், என்னுடைய டிஃபிகல்டிஸ் நான் ஃபீல் பண்றேன். தட் இஸ் ஐ கேனாட் கம்ப்ளீட் தட் ஆன்லைன் கோர்ஸ் சர்டிபிகேட் எஜுகேஷன். Types of online education. There are two types of online education. Synchronous, asynchronous. Synchronous ங்கிறது இப்ப நான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறது.
லைவா டைரக்டா நான் கொடுக்கிறேன் த்ரோ கூகுள் மீட் பிளாட்ஃபார்ம் மூலமா டீச்சர் ஸ்டூடெண்ட் ஹேவ் சம் டைரக்ட் சிமுலேஷன் அண்ட் காண்டாக்ட் நம்ம கிட்ட இருக்குது அசிங்க்ரோனஸ் அப்படிங்கிறது இந்த லெக்சர் ப்ரோக்ராமை நான் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு யூடியூப்ல அப்லோட் பண்ணி நான் கொடுத்து நீங்க உங்களுடைய ஓன் டைம்ல ஓன் ஸ்பேஸ்ல நீங்க வச்சு பாக்குறது படிச்சுக்கிறது வந்து அசிங்க்ரோனஸ் சிங்க்ரோனஸ் அப்படிங்கிறது டைரக்ட் இப்போ 158 பேரும் லைவா வந்து இந்த கோர்ஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க என்னுடைய நாலேஜ் உங்களுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணிட்டு இருக்கு திஸ் இஸ் சிங்க்ரோனஸ் ஆன்லைன் எஜுகேஷன் அசிங்க்ரோனஸ்னா இந்த மேட்டர் அவளுக்கு ரெக்கார்ட் பண்ணி இ டெக்ஸ்டாவும் சரி வீடியோ லெக்சராகவும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் நீங்க எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்ப நீங்க எடுத்து படிக்கிறீங்க பாத்துக்கிறீங்கன்னா தட் இஸ் அசிங்க்ரோனஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா சிங்க்ரோனஸ் வந்து லைவ் with all participants at the same time asynchronous அப்படிங்கிறது pre-recorded or recorded things உங்களுக்கு நான் கொடுக்குறேன் one or one to many அந்த வீடியோவை நீங்க ஒரு தடவை நிறைய பேரை பாக்குறீங்க that is asynchronous the synchronous க்கு வந்து live trainer not flexible இந்த டைம்ல தான் 10:30 to 12:30 ல மட்டும் தான் நீங்க வந்து பார்க்க முடியும் that is synchronous சேம் டைம் டிஃப்ரெண்ட் பிளேஸ் இப்போ ஒரே நேரத்துல 10 to 12 மணிக்கு 158 பேரும் 158 பிளேஸ்ல இருந்து இதை கவனிக்கிறீங்க கம்யூனிகேஷன் இஸ் இன் ரியல் டைம் அசின்க்ரோனஸ் அப்படிங்கிறது என்னன்னா நாட் ரியல் டைம் டிஃப்ரெண்ட் டைம் டிஃப்ரெண்ட் பிளேஸ் இப்ப இந்த ரெக்கார்டட் வீடியோவை நீங்க எப்பனாலும் எந்தெந்த டைம்ல 158 பேரும் 158 டைம்ல வேற வேற நேரங்களில் எடுத்து பார்ப்பீங்க இஸ் ஃபிளெக்சிபிள் ஒருத்தர் நைட் எனக்கு 9 to 10 தான் ஃப்ரீ டைம் அந்த டைம்ல நான் உங்க கிளாஸ் கவனிச்சுக்கிறேன் அந்த டைம்ல நீங்க என்ன சொன்னீங்க நான் கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தட் இஸ் அசிங்க்ரோனஸ் டைப் ஆஃப் ஆன்லைன் எஜுகேஷன் தட் இஸ் நோ லைவ் ட்ரெய்னர் இதுக்கு லைவ் ட்ரெய்னர் தேவையில்லை இதுக்கு டூல்ஸ் பாருங்க அசிங்க்ரோனஸ்க்கு வந்து லைவ் சாட் ஸ்கைப் வீடியோ கான்ஃபரன்சிங் கூகுள் மீட்டோ ஜூமோ என்ன பிளாட்ஃபார்ம் வி ஆர் யூசிங் ஸ்கைப் கூகுள் டாக் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்றோம் வெப்எக்ஸ் நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு அசிங்க்ரோனஸ் அப்படிங்கிறது வெப்சைட்ஸ் கூகுள் கிளாஸ் ரூமா இருக்கலாம் பிளாகா இருக்கலாம் விக்கிமீடியாஸ் இருக்கலாம் எனிதிங் எல்ஸ் எது பிளாக்ஸ் இந்த மாதிரி இமெயில் விக்கி பிளாக் செல்ஃபேஸ் பிளானிங் மோடல்ஸ் போட்காஸ்ட் வீடியோஸ் பவர் பாயிண்ட்ஸ் இது எல்லாமே அசிங்க்ரோனஸ் இது எந்த டைம்ல எப்பனாலும் நீங்க எடுத்து பாத்துக்கலாம் எல்எம்எஸ் அப்படிங்கிறது போத் சிங்க்ரோனஸ் அசிங்க்ரோனஸ் ரெண்டுமே இருக்கக்கூடியது எட்மோடோ மூடல் இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அசஸ்மெண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா சாக்ரட்டிஸ் நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது இதெல்லாம் இதுவுமே அசிங்க்ரோனஸ் சிங்க்ரோனஸ் சேர்ந்தது இப்போ என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா மோர் இம்பார்ட்டன்ட் நீங்க சிங்க்ரோனஸும் வேண்டாம் அசிங்க்ரோனஸும் வேண்டாம் ரெண்டுமே சேர்த்து கொடுங்க அப்படிங்கிறது தான் தட் இஸ் பிளெண்ட் ஆஃப் சிங்க்ரோனஸ் அண்ட் அசிங்க்ரோனஸ் இஸ் பெஸ்ட் தட் இஸ் ஆன்லைன் லேர்னிங்கும் கிளாஸ் ரூம் லேர்னிங் ட்ரெடிஷ்னல் மெத்தடையும் ஆன்லைன் மெத்தடையும் சேர்த்து கொடுங்க தட் இஸ் பிளெண்டட் லேர்னிங் ஆன்லைன்ல கொடுங்க அதே மாதிரி ஆஃப்லைன்ல உள்ள விஷயங்களையும் கொடுங்க அது ரெண்டையும் இணைச்சு கொடுக்கிறது தான் பிளெண்டட் லேர்னிங் அதைத்தான் இப்ப ஸ்ப்ரெஸ் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா யூஜிசி இல்ல பாத்தீங்கன்னா 20th May 2020 இதுக்கு முன்னால இருந்தே பிஃபோர் 1 இயராகவே இந்த மீட்டிங் நடத்தி அவங்க கடைசியில முடிவுக்கு வந்திருக்காங்க பிளெண்டட் மோட்ல டீச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு ஸ்வயம்ல என்ன சொல்றாங்கன்னா 40% ஆஃப் ஹையர் எஜுகேஷன் இட் வாஸ் டிசைடட் தட் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் சுட் பி அலோட் டு டீச் அப் டு 40% ஆஃப் சிலபஸ் ஆஃப் ஈச் கோர்ஸ் ஒவ்வொரு கோர்ஸையும் நீங்க என்ன பண்ணுங்க 40% வந்து ஆன்லைன்ல கொடுங்க 60% ஆஃப்லைன்ல டீச் பண்ணுங்கன்னு சொல்றாங்க 40% of the syllabus of each course should be teach in online. Online la kudunga through online mode. 60% vandu offline la kudunga abdingaanga. Exam adhe maadhiri nadatha solranga. Rendu layum kudunga full 100% offline venda 100% online venda both synchronous asynchronous blended mode la teach pannunga. The blended learning ku ஒரு இவங்களே ஃப்ரேம் பண்ணி அதெல்லாம் என்ன எப்படி கொடுக்கணும் என்னங்கிறத ஒரு 200 பக்கத்துக்கு அவங்களே புக் கொடுத்துருக்காங்க எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது இவங்க பப்ளிஷ் பண்ணிருக்காங்க யூஜிசி தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இன்னும் அடுத்த விஷயங்கள் இருக்குது சைக்காலஜிக்கல் சேஃப்டி ஃபார் ஆன்லைன் கோர்சஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் இப்போ நம்ம எந்த கிளாஸ்ல இருக்கோம் நம்ம இருக்குறது பிளெண்டடா சோ நம்ம இப்போ நடந்துட்டு இருக்குது சிங்க்ரோனஸ்
இந்த பிபிடிய உங்களுக்கு நான் ஸ்லைட்ஸ்ல ஷேர் பண்றேன், இந்த ரெக்கார்ட் வீடியோ யூடியூப்ல ஷேர் பண்றேன் அப்படின்னு சொன்னா இந்த கண்டென்ட் கான்செப்ட் இ டெக்ஸ்ட் உங்களுக்கு கொடுக்கிறேன். இது அசிங்க்ரோனஸ் மெத்தட். ஓகே, நம்ம பிளெண்டர் பண்ண முடியுமா? பிளெண்டர் நம்ம பண்ண முடியும், பண்ணணும். நம்ம அதுதான் பண்ணிட்டு இருக்கோம், அதுதான் பண்ணணும்னு நான் சொல்றேன். அதுதான் எஃபெக்டிவா இருக்கும்னு சொல்றேன். நீங்க வெறும் ஆன்லைன்ல டீச் பண்ணிட்டோம், நான் ஒரு பவர் பாயிண்ட் போட்டேன், ஒரு கிளாஸ் எடுத்தேன் அப்படின்னு விடக்கூடாது. அந்த பவர் பாயிண்ட் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, இ டெக்ஸ்ட் அவங்களுக்கு கொடுங்க. அதை அசஸ் பண்றதுக்கு ஒரு கொஸ்டின் கொடுத்து எழுத சொல்லுங்க, அதை குயிஸ் கொடுத்து அதை ஃபில் பண்ண சொல்லுங்க, ஆக்டிவிட்டி கொடுங்க, ஒரு டிஸ்கஷன் ஃபோரம் மாதிரி வைங்க, அவங்களை எல்லாரையுமே அவங்க ஷேர் பண்ண சொல்லுங்க. இதெல்லாம் சேர்த்து கொடுக்கறது பிளெண்டட் லேர்னிங். ரெண்டையும் கொடுக்கணும். அந்த உங்களுக்கு தேவையான விஷயத்த நான் லைவா வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் அதை உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி அந்த இ டெக்ஸ்ட் சப்போர்ட்டிவ் லேர்னிங் மெட்டீரியல்ஸையும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்குறேன்னா அசிங்க்ரோனஸ் மெத்தட். ஓகே மேம், நம்மளால பண்ண முடியும், பண்ணணும், அதுதான் பண்ண சொல்றாங்க. அதுதான் பிளெண்டர் கிளாஸ்க்கு நம்ம என்னலாம் பண்ணணும்? பிளெண்டர் லேர்னிங் ரொம்ப பேசுமா? இப்போ இந்த NEP-ல வந்திருக்கக்கூடிய 21st century ஸ்கில்ல இந்த பிளெண்டர் லேர்னிங் அதிகமா சொல்லியிருக்காங்க. பிளெண்டர் லேர்னிங்கே ஒரு செப்பரேட்டட் கிளாஸ், அதை வேணா நம்ம இன்னொரு நாள் டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா, நானே இன்னும் நிறைய லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன், கத்திக்கிட்டு இருக்கிறேன் பிளெண்டட் லேர்னிங் பத்தி, ஃபிளிப்ட் லேர்னிங் பத்தி, கோஆபரேட் லேர்னிங், டிசைன் திங்கிங், ஏகப்பட்ட லேர்னிங் ஸ்கில் நிறைய இருக்குது, டீச்சிங் ஸ்கில் இருக்குது. அதெல்லாம் அந்த பிளெண்டட் லேர்னிங் வந்து கொஞ்சம் நிறைய பெரிய விஷயம், அதை நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம். சரியா, ஓகே மேம், தேங்க் யூ சோ மச். சைக்காலஜிக்கல் சேஃப்டி ஃபார் ஆன்லைன் கோர்சஸ். இப்ப இந்த சைக்காலஜிக்கல் சேஃப்டி, ஓகே, சோ பிளெண்டட் லேர்னிங் யூஜிசி ப்ரொபோஸ் பண்ணிருக்குது. இந்த பிளெண்டட் லேர்னிங் பத்தின விஷயங்கள் நிறைய இருக்குது, அதை பத்தின ஃபீட்பேக் கேட்டிருக்காங்க நம்ம கிட்ட இருந்து. வந்து ஆன் ஆர் பிஃபோர் 6-6 June 6 முன்னால நம்மளுடைய சஜஷனை வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க அந்த கமிட்டி. இது வந்து டிராஃப்ட் ஒர்க்காக நடந்துட்டு இருக்கு. அந்த பிளெண்டட் லேர்னிங் பத்தி யூஜிசி வெப்சைட்ல இருந்து நீங்க எடுத்துக்கலாம். அதை பத்தின உங்க ஒப்பீனியன் நீங்க அதை ஷேர் பண்ணுங்க. After the suggestion அப்புறம் தான் they will publish the blender learning பத்தின full details உங்களுக்கு அதை பப்ளிஷ் பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்க எப்படிங்கிறது. ஸோ சைக்காலஜிக்கல் சேஃப்டி ஃபார் ஆன்லைன் கோர்சஸ். ஆன்லைன் கோர்சஸ்ல சைக்காலஜி சேஃப்டி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இதுக்கு எக்ஸாம்பிளா கூட இப்ப ரீசெண்டா நம்ம நியூஸ் ஆன்லைன்ல கிளாஸ் எடுக்கும் போது ப்ரொஃபஸருடைய தேவையில்லாத படங்கள் இதெல்லாம் நிறைய பப்ளிஷ் ஆயிடுச்சு, சில பிரச்சனைகள் அப்படிங்கறத நீங்க நியூஸ்ல பேப்பர்ஸ். இந்த மாதிரி சைக்காலஜிக்கல் சேஃப்டிக்காக என்ன சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட், நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, ஆன்லைன் கிளாஸ் சுட் பி ரெக்கார்டட். அவங்க கிளாஸ் லெக்சரை வந்து ரெக்கார்ட் பண்ணி அதை ஒரு கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணி, ரெண்டு பேர் உள்ள ஒரு கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணி அவங்க என்ன பேசியிருக்காங்கிறத எவலுவேட் பண்ண சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஆன்லைன்ல நம்ம ரெகுலர் கிளாஸ் ரூம்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம டீச் பண்ணும் பொழுது என்ன மாதிரியான சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் நம்ம ஃபேஸ் பண்றோமோ அதை விட அதிகமாகவே நமக்கு ஆன்லைன்ல இருக்குது. சோசியல் எமோஷனல் இன்டராக்ஷன்ஸ் வந்து நம்ம நிறைய இருக்குது, இன்டராக்ஷன்ல நமக்கு நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா, நிறைய அவங்க பர்சன்ஸ் வந்து நேர்ல பார்த்து பேசுற மாதிரி இல்ல ஆன்லைன்ல அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. சோ அந்த ஒரு லைவ் ஃபீலிங் எங்களுக்கு இல்ல, ஒரு கண்ணை பார்த்து பேசின மாதிரி இல்ல, நிறைய எங்களுக்கு ஃப்ரீயா பேசின மாதிரி இல்ல அப்படிங்கிற ஒரு சோசியல் எமோஷனல் இன்டராக்ஷன் இல்ல அப்படின்னு நினைக்கிறேன். சோ இப்ப இந்த ஆன்லைன் கோர்சஸ் ஆன்லைன் கிளாஸ் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் என்ன, இப்ப நான் என்ன பேசுறேன் அப்படிங்கிறது எவ்ரி திங் இட் பி ரெக்கார்டட். இப்ப நம்ம ரெக்கார்டிங் போட்டிருக்கோம், இந்த கிளாஸ்ல 2 hours கிளாஸ்ல நான் என்ன சொன்னேன் அப்படிங்கிறது, தட் இஸ் தெர் இஸ் த பெர்மனன்ட் ரெக்கார்ட் ஆஃப் திங்ஸ் செட். இந்த 2 hoursல நான் என்னெல்லாம் சொன்னேன், என்ன பத்தி, சரி எல்லாம் இந்த ஆன்லைன் கோர்சஸ் கிளாஸஸ் பத்தி எனக்கு என்ன தெரிஞ்சது அது எல்லாத்தையும் நான் சொல்லியிருக்கேன். எவ்ரி திங் டன் இன் ஆன்லைன், எல்லாமும் ஆன்லைன்ல நம்மளால பண்ண முடியும். எவ்ரி திங் ரெக்கார்டட், எவ்ரி திங் ஷேர்டு, வாட் எவர் கேன் இட் பி. We cannot fully see, experience each one online, each other online. மற்றவங்க என்ன செய்யறாங்க அப்படி மற்றவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அவங்க என்ன நினைக்கிறாங்க, என்ன பாக்குறாங்க, பேசுறாங்கன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. மற்றவங்களுடைய இதை நான் காப்பி பண்ண முடியாது.
அவங்க செய்யறத பார்த்து நான் வந்து செய்யல, எனக்கு என்ன தெரியுதோ அவங்க என்ன ஃபீல் பண்ணிருக்காங்களோ அதை நான் பார்த்து ஃபீல் பண்ணல. என்னுடைய இமேஜினேஷன், நான் இவங்க இதை செய்யறாங்க இப்படி இருக்காங்க இப்படி பேசுறாங்க இப்படி சொல்றாங்கிறது என்னுடைய இமேஜினேஷன்ல நான் வந்து ஒன்னொன்னையும் கத்துக்கிறேன், செஞ்சுக்கிறேன், செய்யறேன், பேசுறேன் எல்லாமே. சோ இங்க இப்ப எனக்கு முன்னால 158 ஸ்டூடெண்ட்ஸ் உட்கார்ந்துருக்காங்க அப்படிங்கிற ஃபீலிங்ல தான் நான் இப்ப கிளாஸ் எடுத்துருக்கேன். 158 பேரும் இங்க பாத்துட்டு இருக்காங்க, நான் பேசுறதை கேக்குறாங்க அப்படிங்கிற ஃபீலிங்ல தான் நான் நடத்திட்டு இருக்கேன். அவ்வளவு பேரும் நான் சொல்றத கேட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கறதுலதான் நான் என்ன பண்றேன், கிளாஸ் எடுக்கிறேன். அந்த இமேஜினேஷன், அவ்வளவு பேரும் என்னுடைய இன்ட்ரெஸ்டிங்கா அவ்வளவு பேரும் கவனிக்கிறாங்க. என்னோட கிளாஸுக்கு 10 மினிட்ஸ் பிரேக் வேண்டாம் அப்படின்னு போகாமலேயே நிறைய பேர் உள்ள உட்கார்ந்து கவனிச்சுட்டு இருக்காங்க. அப்படி நான் இமேஜினேஷன் பண்ணிட்டு இருக்கேன். அந்த மாதிரிதான் அதனாலதான் என்னாலுக்கு நிறைய நடத்த முடியுது. Will learners be communicating only with you or with you and each other? இப்ப என்னால என்ன அப்படின்னா ஆன்லைன்ல அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்கிட்ட தான் கம்யூனிகேட் பண்றாங்களா, என்கிட்ட மட்டும்தான் பண்றாங்களா, இல்ல அவங்களுக்குள்ள வேற யாருக்குள்ளயே எங்கேயும் பேசிக்கிறாங்களா அப்படிங்கிறது ஒரு விஷயம். அதையும் நான் கவனிக்கணும். 158 ஸ்டூடெண்ட்ஸும் என்கிட்ட தான் இன்டராக்டிவ் கம்யூனிகேட் பண்றாங்களா, என்கிட்ட மட்டும்தான் பண்றாங்களா, இல்ல வேற யாருக்குள்ளயும் அங்க கம்யூனிகேஷன்ஸ் இன்ட்ராக்ஷன் இருக்குதா அப்படிங்கறதே நான் இந்த ஆன்லைன் கிளாஸ் கோர்சஸ்ல நான் கவனிக்கணும். தட் இஸ் ஆல்சோ மோர் இம்பார்ட்டன்ட். ஆன்லைன் கோர்சஸ் மே போஸ் 4-way த்ரெட், 4 பிரச்சனைகளை நம்ம சந்திக்கலாம், சந்திக்க வேண்டியிருக்குது. இன்டென்ஸ் அண்ட் பெர்மனன்ட் ஹெட் ஃபெல்டிங் ஆன்லைன் இன்டராக்ஷன், இன்டென்ஸ் அவங்களை தூண்டுறது, அவங்கள வந்து ஃபுல்லா இந்த 2 hours ப்ரோக்ராம்லயும் கிளாஸ்லயும் நான் உட்கார வச்சு லைவா கிளாஸ் நான் கொண்டு போற வைக்கிறதுக்கு வைக்கணும். ஆன்லைன் இன்டராக்ஷன் தான் நான் கொண்டு போறது எனக்கு ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச். 158 பேரும் இதை கவனிச்சு உண்மையா லைவ் ரியல் கிளாஸ் ஃபீல் பண்ணி ஒரு மோட்டிவேட்டடா கடைசி வரைக்கும் நடந்தது எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை, சவால். விர்ச்சுவல் ஆர் டெலிஃபோனிக் சிமுலேஷன்ஸ், அவங்கள வந்து நான் என்ன பண்ணுவேன், அவங்கள விர்ச்சுவலா எல்லாத்தையும் கேட்க கவனிக்க வைக்கணும், தூண்டணும், சிமுலேட் பண்ண வேண்டியது, பேச வைக்கிறதுக்கு, செய்ய வைக்கிறதுக்கு, கவனிக்க வைக்கிறதுக்கு, கேட்க வைக்கிறதுக்கு நான் தூண்டணும். அது ஒரு பெரிய சவால். யூஸ் வீடியோ கான்செப்ட் ஆட் அப்ரோப்ரியேட், இப்ப ஒரு வீடியோ ஒரு லெக்சர் ரிலேட்டடா ஒரு வீடியோ கொடுக்குற, ஒரு அனிமேஷன் கொடுக்குற, ஒரு ஏதோ ஒரு இமேஜ் காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னா அது அப்ரோப்ரியேட்டடா இருக்கணும், இந்த கான்செப்டுக்கு ரெலவெண்டா இருக்கணும். அது ஒரு முக்கியமான விஷயம். நானும் என்கேஜ் பண்றேன், அவன் ஜோக் சொல்றேன், அவன் காமெடி சொல்றேன்னு சம்மந்தம் இல்லாத ஒரு வீடியோவை எடுத்து காமிக்க கூடாது. Inherently high cognitive load in online space, it's more important. அதிகபட்ச நாலேஜ் நமக்கிட்ட இருக்கணும், அந்த கான்செப்ட பத்தின ஃபுல் லோடு, நாலேஜ் லோடு இருந்தாதான் என்னால நிறைய பேச முடியும். டெப்தா, ஸ்பீடா, ஃப்ளூவா, ஃப்ளூயண்டா என்னால பேச முடியும். திஸ் ஆர் த சைக்காலஜிக்கல் சேஃப்டி இன் ஆன்லைன் கோர்சஸ். தெர் ஆர் 2 டெஃபினிஷன் in on learning and teaching. We already know about that, learning and teaching. Teaching and learning are one thing you have studied. Teaching about the definition, you already know. Learning about the definition, you already know. Learning about the definition, Kimball 1961, what did he say? Kimball, K-I-M-B-L-E. What did he say? A relatively permanent change in a behavioral tendency which occurs as a result of reinforced practice. பெர்மனன்ட் சேஞ்ச், அவங்களுடைய லேர்னிங் பிஹேவியர் வந்து டோட்டலா மாத்தக்கூடியது தான் லேர்னிங். என்னுடைய பிஹேவியர், என்னுடைய டெண்டன்சி ஃபுல்லா எல்லாத்தையும் பெர்மனண்டா மாத்தக்கூடிய, இந்த ஒரு அவர் மட்டும், இந்த ஒரு டே மட்டும் இல்லாம என்னைய எனக்கு வந்து அந்த மாதிரி ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணி எனக்கு நிறைய ப்ராக்டிஸ் கொடுத்து ஆக்டிவிட்டி கொடுத்து என்னுடைய டோட்டல் திங்கிங், டோட்டல் பிஹேவியரையும் மாத்துற மாதிரி இருக்கிறது தான் லேர்னிங். அதுதான் நான் கற்றுக்கொண்டேன். அந்த ஃபீல் டெப்த்தை நம்ம ஃபீல் பண்ணுவோம் இந்த கிளாஸ் முடிஞ்சு போகும்போது. நீங்க அவ்வளவு பேர் வந்து ஆன்லைன் லேர்னிங், ஆன்லைன் கோர்ஸ், ஆன்லைன் எஜுகேஷன்னா என்ன, இ லேர்னிங்னா என்ன, டிஸ்டன்ஸ் லேர்னிங்னா என்ன, ஓப்பன் லேர்னிங்னா என்னங்கிறத ஃபுல் டெப்த் நாலேஜ் உங்களுக்கு கிடைச்சி உங்களுடைய பிஹேவியரை நீங்க வந்து பாசிட்டிவா சேஞ்ச் பண்றது, அதுதான் லேர்னிங்.
டீச்சிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கியூவர்ஸ் 2016ல என்ன சொல்றாருன்னா arranging a series of events that support the processing on long term storage of new information in the matter avvalathu na enoda data information avvalathu na thoguthu adu murai paduthi varisai paduthi ungalku eppalam theviyo pudhu new information innikku vanda newspaper in event kuda na ungalku share pandren information na share pandren adella thoguthu kudukuren that is teaching நானும் டீச் பண்றேன் ஐ எம் டீச்சிங் அப்படிங்கிற இதுல 2 hours நான் எனக்கு தெரிஞ்சது அவங்களத்தையும் நான் கொடுக்கறது இல்லை பட் தே ஆர் லேர்னிங் அவங்க அதை கத்துக்கிட்டாங்களா பட் தே ஆர் லேர்னிங் அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அவங்களை அசஸ் பண்றது அவங்கள பேச வைக்கிறது செய்ய வைக்கிறது டிஸ்கஷன் அவங்க வந்து உரையாட வைக்கிறது இன்டராக்டிவா கொண்டு போறது நானும் டீச் பண்றேங்கிறது இல்ல பேர் இந்த பிக்சர் இமேஜ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஐ எம் டீச்சிங் நான் பாட்டுக்கு இங்க கொடுத்துட்டு இருக்கிறது இல்லை லாஸ்ட்ல நம்ம கடைசியிலதான் அதை அசஸ் பண்ண போறோம் நீங்க என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க இந்த அவர்ல அப்படிங்கிறது அனலாகி கம்பேரிசன் அனலாகி ஆன்லைன் கோர்ஸையும் ஒரு ஹவுஸையும் பத்தி ஒப்பிட்டு நான் வந்து ஒரு இமேஜ் எடுத்திருக்கிறேன் நான் கிரியேட் பண்ணல இது வந்து நான் எடுத்திருக்கேங்கிறது ஆன்லைன்ல இருந்து எடுத்ததுதான் ஹவுஸ் அண்ட் ஆன்லைன் கோர்ஸ் அண்ட் அனலாகி course online course அப்படிங்கிறது is equal to whole house இந்த ஒட்டுமொத்த முழுமையான வீடு தான் ஆன்லைன் கோர்ஸ் அப்படிங்கிறது அதுல இருக்கிற ஒவ்வொரு ஃப்ளோரும் இட்ஸ் ஈக்குவல் டு ஈச் மாடுல் ஒவ்வொரு யூனிட் ஒரு சாப்டர் மாதிரி ஒரு மாடுலா அதுக்கு நம்ம ஒரு ஃப்ளோர் ஒவ்வொரு ஃப்ளோரையும் ஒரு மாடுலா நம்ம வந்து ஒப்பிட்டு சொல்லலாம் ஒவ்வொரு ரூம் ஒவ்வொரு ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரூமும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு லெசன் ஈச் லெசன் இஸ் ஈக்குவல் டு ஈச் ஃப்ளோர் ஈச் ரூம் ஆன் த ஃப்ளோர் கண்டென்ட் இஸ் ஈக்குவல் டு த ஃபர்னிச்சர் ஆர்டர் ஒவ்வொரு ரூம்லையும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபர்னிச்சர் திங்ஸ் அதுதான் நமக்கு கண்டென்ட் மாதிரி ஸோ ஒரு வீட்டில் எத்தனை ஃப்ளோர் இருக்குது எத்தனை ரூம் இருக்குது அங்கே இருக்கக்கூடிய ஃபர்னிச்சர் எக்யூப்மெண்ட்ஸ் இது என்னென்ன திங்ஸ் இருக்குது அதை வந்து ஆன்லைன் கோர்ஸ் ஒரு வீட்டு வந்து வீடுங்கிறது ஒரு ஆன்லைன் கோர்ஸ் மாதிரி ஹோல் கோர்ஸ் அதுல ஒவ்வொரு மாடுல் முக்கியம் அதுல ஒவ்வொரு லெசன் அதுல இருக்கக்கூடிய கண்டென்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது அதை மொத்தம் எல்லாம் சேர்த்துதான் அது ஒரு வீடு ஆன்லைன் கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு மாடுல் மட்டும் இருக்கிறது ஒரு கண்டென்ட்டை மட்டும் கொடுக்கறது இல்ல ஒரு லெசனை மட்டும் டீச் பண்றது இல்ல ஒரு மாடுலோட சேர்த்து எல்லாமே இணைந்து ஒரு கோர்ஸ் அதுதான் இந்த ஆன்லைன் கோர்ஸ் அப்படிங்கிறது ஒரு வெறும் கண்டென்ட்டை மட்டும் படிச்சுக்கிறது கிடையாது ஆன்லைன் கோர்ஸ் அப்படிங்கிறது கிரிட்டிக்கல் ஸ்டெப் இப்போ ஆன்லைன் கண்டென்ட் இஸ் பிலாங் டு டஸ் யுவர் கண்டென்ட் பிலாங் டு தீஸ் டொமைன்ஸ் ராபர்ட் காக்னே பத்தி நம்ம படிச்சிருப்போம் நீங்க மைக்ரோ டீச்சிங் மினி டீச்சிங் மைக்ரோ டீச்சிங் மினி டீச்சிங் முடிச்சிருப்பீங்க காக்னே ஸ்கில் காக்னேயோட ஸ்கில் நாலேஜ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்ளிகேஷன் ஸ்கில் இதெல்லாம் படிச்சிருப்பீங்க ஃபைவ் டொமைன்ஸ் 1965ல ராபர்ட் காக்னே சொல்லியிருக்கிறது வந்து இந்த ஸ்கில் இந்த டொமைன்ஸ் எல்லாம் நம்மளுடைய கண்டென்ட்ல இருக்குதா நாலேஜ் இருக்குதா சைக்கோமோட்டர் ஸ்கில் இருக்குதா ஆட்டிடியூட் இருக்குதா காக்னிட்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ் டீச்சிங் ஹவு டு லேர்ன் டீச்சிங் ஹவு டு லேர்ன் சம்திங் ஏதாவது ஒன்ன புதுசா கத்துக்க வைக்க முடியுதா நம்மளால செய்ய வைக்க முடியுதா இன்டெலக்சுவல் ஸ்கில் teaching how to do something learn something do something nammude content delivery la enude class la knowledge irukano psychomotor skill abingiradhu students ude activity seiya vekkiradhu avanga edavadhu chuma pesa vekkiradhu mattum illa seiya vekkiradhu attitude teaching learning attitude andha manappanmai irukudha கம்யூனிட்டி ஸ்ட்ராட்டஜி இருக்குதா இன்டெலக்சுவல் ஸ்ட்ராட்டஜி இருக்குதா செய்ய வைக்கணும் பேச வைக்கணும் அவங்களை வந்து கத்துக்க வைக்கணும் இதெல்லாம் நம்மளுடைய கான்செப்ட்ல இருக்கணும் திஸ் ஆர் த கிரிட்டிக்கல் ஸ்டெப் இன் ஆன்லைன் எஜுகேஷன் டெக்னாலஜி டெக்னாலஜி இன் த மீன்ஸ் நான் முதல்ல சொன்ன மாதிரி நாட் த ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் இட் இஸ் டிஜிட்டல் டெக்னாலஜி டூல்ஸ் தட் இஸ் இன் த கோர்ஸ் ஹேண்ட் புக் அதாவது மெட்டீரியலை வந்து நம்ம எப்படி கொடுக்குறோம் இந்த கோர்ஸ் கண்டென்ட்டை எப்படி டெலிவரி பண்றோம் விச் பிளாட்ஃபார்ம்
எல்எம்எஸ் பிளாட்ஃபார்ம்லயா என்ன மாதிரி அவங்களுக்கு அதை கொடுக்குறோம், ப்ரீ டெலிவரியா, போஸ்ட் டெலிவரியா, டூரிங் தட் கண்டென்ட் டெலிவரியா, எந்த இதுல நம்ம எப்படி கொடுக்குறோம், என்ன பிளாட்ஃபார்ம் மோடல் எல்எம்எஸ் இதுல கொடுக்குறோமா. ஸோ இது வந்து ஒரு நிறைய கொலாபரேட்டிவ் பிளாட்ஃபார்ம்ஸ் நிறைய இருக்குது, நியர்போர்ட், கக்கூட், மிரோ, எக்ஸெட்ரா 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 நிறைய இருக்குது. அந்த குரூப் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லா கிளாஸுமே யூஸ் வந்து ஜாயின் பண்ண, எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஜாயின் பண்ற மாதிரியான கொலாபரேட்டிவ் பிளாட்ஃபார்ம்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும். டெக்னாலஜி இன் த சென்ஸ், இப்ப நான் யூஸ் பண்ற இந்த குயிசஸ், இப்ப நான் யூஸ் பண்ண போற லேர்னர்ஸ் அசஸ்மெண்ட் ப்ரோக்ராம் எவலுவேஷன் பிளாட்ஃபார்ம்ஸ் நிறைய இருக்குது. menti.com, earpod இருக்குது, டைரக்ட் போர்ட், நிறைய ஹாட் பொட்டேட்டோ, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் நம்ம ஏதாவது யூஸ் பண்ணணும். What teach in addition to breakout rooms does connection course use? என்ன நம்ம கிளாஸ்ல அடிஷ்னலா நம்ம என்ன சொல்லி கொடுக்க வரோம், என்ன நம்ம புது விஷயங்களை அவங்களுக்கு டீச் பண்ண போறோம், என்ன டெக்னாலஜி அடிஷ்னலா நம்ம கோர்ஸ் ரிலேட்டடா கண்டென்ட் ரிலேட்டடா என்ன கொடுக்க போறோம் அவங்களுக்கு. இந்த ரூம்ல இருந்துகிட்டே பிரேக் அவுட் த ரூம், அடுத்து இன்னும் அந்த கோர்ஸ் கனெக்ட் பண்ணக்கூடிய இன்னொரு பிளாட்ஃபார்ம் என்ன, அதுதான் டெக்னாலஜி அப்படிங்கிறது. That is the technology. 9 events of instruction. நம்மளுடைய கண்டென்ட் டெலிவரியில இந்த 9 ஸ்டெப்ஸ் வந்து நம்ம கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் மீன்ஸ் டீச்சிங். என்னுடைய டீச்சிங்ல மஸ்ட் பி ஃபாலோடு தீஸ் 9 ஸ்டெப்ஸ். என்னுடைய இந்த 9 ஈவெண்ட்டும் என்னுடைய டீச்சிங் கண்டென்ட் டெலிவரியில இருக்கணும். ஆன்லைன் டீச்சிங் லேர்னிங்ல ஆன்லைன் கோர்ஸ் டெலிவரியில இருக்கணும். இதெல்லாம் இருக்கான்னு நீங்க பாத்துக்கோங்க. ப்ரீ இன்ஸ்ட்ரக்ஷன், என்னுடைய கிளாஸ் இன்னைக்கு நடக்குது, இதுக்கு நான் முந்தின நாள் நேத்து முந்தின நாள் என்ன கொடுத்துருக்கேன், அனௌன்ஸ்மெண்ட் லேர்னிங் ஈவென்ட், இன்னைக்கு இந்த கிளாஸ் நடக்க போகுது, இதுல நம்ம இதை டீச் பண்ண போறோம், இதை கத்துக்க போறீங்க, இதை செய்ய போறீங்கன்னு நான் அனௌன்ஸ் பண்ணனா. வாட் லேர்னர்ஸ் அப்பிடைட்ஸ், லேர்னர்ஸ்க்கு தேவை என்ன, அவங்களுடைய ஆர்வம் என்ன, அவங்களுக்கு எது தேவை, அவங்க எதை புரிஞ்சுக்கிறாங்க, எதை வேணும்னு நினைக்கிறாங்க, அவங்களோட ஆர்வத்தை தூண்டுத மாதிரியே நான் இது பண்றேனா செஞ்சிருக்கேனா, நாளைக்கு இதெல்லாம் கத்துக்க போறேன், நான் இதெல்லாம் செய்ய போறேன், இதெல்லாம் நான் ரிசீவ் பண்ண போறேன் அப்படின்னு உங்களுக்கு ஆர்வத்தை தூண்டிருக்கனா. என்ஷூர் ரெக்யூர்ட் பேஸ்லைன் நாலேஜ், உங்களுக்கு பேஸ்லைன் நாலேஜ் நான் நேத்து கொடுத்துருக்கிறேன். ப்ரீ இன்ஸ்ட்ரக்ஷன், இன்னைக்கு இன்னைக்கு இன்னைக்குடைய டீச்சிங்க்கு நான் நேத்து என்னெல்லாம் உங்களுக்கு நான் பண்ணிருக்கிறேன். இன்ஸ்ட்ரக்ஷன் இன்னைக்கு என்னுடைய டீச்சிங்ல நான் எப்படி டெலிவரி பண்றேன், கண்டென்ட் டெலிவரி, ப்ரெசன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி கொடுக்குறேன், ப்ரொவைட் கைடட் ப்ராக்டிஸ், உங்களை எவ்வளவு நல்லா ப்ராக்டிஸ் பண்றேன், என்ன செய்ய வைக்கிறேன், என்ன கத்துக்க வைக்கிறேன், என்ன பேச வைக்கிறேன். ப்ரொவைட் இண்டிபெண்டன்ட் பெர்ஃபார்மன்ஸ், ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும். 150 பேர் இருக்காங்கன்னா 150 பேரும் செய்யணும், பேசணும், எழுந்து நிக்கணும், செய்யணும், அதை கொடுக்கணும் அப்படிங்கிறது. போஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், இதை முடிஞ்சதுக்கு அப்புறம் ப்ரொவைட் ஃபீட்பேக் லிங்க் கொடுக்குறேன், ஹெல்ப் பிளானர் செல்ஃப் ஆசஸ். அந்த இப்ப நான் இதுல ரூபிஸ் பயன்படுத்துற மாதிரி குயிசஸ் நான் பயன்படுத்த போறேன். ப்ரொவைட் ஐடியாஸ் ஃபார் யூஸ் அவுட் சைட் ஆஃப் கோர்ஸ் ரிலேட்டட் கான்டெக்ஸ்ட். இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமும் இன்னும் நிறைய டெவலப் பண்ணிக்க, இப்ப பிளெண்டர் லேர்னிங்கை பத்தி ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டாங்க, அந்த பிளெண்டர் லேர்னிங்கை தெரிஞ்சுக்கிறதுக்கான இன்ஃபர்மேஷன் வெப்சைட், அது பிளாட்ஃபார்ம், கோர்ஸ் டெலிவரி, அது ரிலேட்டடா இன்னும் நான் கத்துக்கிறதுக்கு என்னென்ன செய்யலாம், அதுதான் போஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். இதை கத்து கொடுத்ததுக்கு அப்புறம் சொல்லிக் கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன செய்ய போறீங்க, further learning. In the 9 events of instruction, you must be followed in your teaching. எல்லாமே இருக்கும். அதுதான் ஆன்லைன் எஜுகேஷன். அட்வான்டேஜஸ் ஆஃப் ஆன்லைன் எஜுகேஷன், இதோட அட்வான்டேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா சார், ஆன்லைன் கோர்சஸ் ஆர் கன்வீனியன்ட். என்னுடைய ஃப்ரீ டைமுக்கு நான் எப்பனாலும் எடுத்து, நான் மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா நைட் டைம்ல தான் ஃப்ரீயா உட்கார்ந்து நான் என்னால நிறைய கோர்சஸ் லேர்ன் பண்ண முடியும், நிறைய கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சதுக்கு காரணம் என்னுடைய ஃப்ரீ டைம்ல தான் நான் பண்ணேன். கன்வீனியன்ட் டைம், ஃபிளெக்சிபிலிட்டி, எப்ப நான் அதை பாஸ் பண்ணி வச்சுட்டு நான் போய் ஒரு குழம்பு வச்சுட்டு வந்து நான் திரும்ப அதை கத்துக்கிறேன், திரும்ப பிளே பண்ணி கத்துக்கிறேன். ஆன்லைன் கோர்சஸ் பிரிங் எஜுகேஷன் ரைட் டு யுவர் ஹோம், உங்க வீட்டுக்கே உங்க கையிலேயே கொண்டு வந்து அந்த கோர்சஸ் கொடுக்குது. மோர் இண்டிவிஜுவல் அட்டென்ஷன், ஒவ்வொரு பாஸ் பண்ணி நான் புரியல, நான் திரும்ப திரும்ப நான் வந்து திரும்ப பிளே பண்ணி அதை கேட்டு திரும்ப திரும்ப படிச்சு பார்த்து பிரிண்ட் எடுத்து அண்டர்லைன் பண்ணி நான் படிச்சுக்கிறேன். இட் ஹெல்ப் யூ மீட் இன்ட்ரெஸ்டிங் பீப்புள். இந்த இதே ஏரியாவில் இப்ப இந்த
பப்ளாங்ஸ்ல ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய அந்த ஜேர்னல்ல எக்ஸ்பர்ட்டா இருக்கக்கூடிய பீப்புள் யாரெல்லாம் என்னால ஐடென்டிஃபை பண்ண முடியுது, அவங்களோட என்னால கம்யூனிகேட் பண்ண முடியுது. அப்படி ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க எனக்கு கைடன்ஸ் கிடைச்சிருக்காங்க. நார்த் சைட்ல உள்ள ஒரு பர்சன் அவ்வளவு அருமையா ஹெல்ப் பண்றாங்க. தி சேம் இன்ட்ரெஸ்டிங் ஸ்கில் உள்ள இன்ட்ரெஸ்டட் பீப்புளோட ஒரு கனெக்டிவிட்டி த்ரூ திஸ் ஆன்லைன் கோர்சஸ், ஆன்லைன் கிளாஸஸ். அவங்க தான் இதை கம்ப்ளீட் பண்ணி சர்டிபிகேட்டை மீடியாவில் சோசியல் மீடியாவில் பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறம் நான் அவங்களை பார்த்து கான்டெக்ட் பண்ணி அதை எப்படி பண்ணணும்னு கைடன்ஸ் கேட்டு ஐ கம்ப்ளீட்டட் தட். அதை நான் முடிச்சிருக்கேன்னா அதுக்கு காரணம் அவங்க தான். ஸோ இந்த மாதிரி ஏன்னா அட்வான்டேஜஸ் நிறைய இருக்கு, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. ஒன்லி ஃபியூ பீப்புள் டேக் அட்மிஷன், 1-2% மட்டும்தான். அதுலயும் நிறைய டிராப் அவுட், நிறைய பேர் அதுல ரெஜிஸ்டர் பண்றதே கிடையாது. ரெஜிஸ்டர் பண்றவங்க நிறைய டிராப் அவுட் ஆயிருந்தாங்க. அதோடைய எய்ம் என்ன அப்படின்னே தெரிய மாட்டேங்குது. இதோடைய எய்ம் என்ன, எதுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் கேக்குறாங்க நீங்க இதுல என்ரோல் பண்ணி இதை கம்ப்ளீட் பண்ணுங்க, இந்த சர்டிபிகேட் வேலிடுமே, இதனால எதுக்கு எனக்கு பணம் கிடைக்குமா, இல்லைன்னா எனக்கு எங்கேயாவது அப்பாயின்மெண்ட் கிடைக்குமான்னு கேட்காங்க. இதோடைய எய்ம் என்ன, வேலிட் என்ன, ஸ்கோப் என்ன. லோ லெவல் ஆஃப் ஈகர்னஸ் டு பார்ட்டிசிபேட், இது நான் பார்ட்டிசிபேட் பண்ணணும், நிறைய கத்துக்கணும், நிறைய ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஈகர்னஸ் இல்லை. லெஸ் ரூல்ஸ், லெஸ் ரூல்னா நீ எப்பனாலும் போகலாம், எப்பனாலும் டிஸ்கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது இருக்குது. லெஸ் நிறைய ரூலே கிடையாது ஆன்லைன் கோர்ஸ் கிளாஸ் பத்தி, இந்த ஸ்ட்ரிக்டான ரூல்லாம் கிடையாது. அதனாலயே நிறைய பேர் அதை ட்ராப் அவுட் பண்ணியிருந்தாங்க. நீ கம்ப்ளீட் பண்ணி கடைசியில்தான் எக்ஸாம்பிள் கேட்டு அதுக்கப்புறம் நீ வந்து போய் எழுதலாம் அப்படின்னு சொன்னா, எக்ஸாம்பிள் எழுதிட்டு யாரும் உங்களை கூப்பிட மாட்டாங்க, வரலையா எழுதலையா அப்படின்னு. அப்ப நீங்க போனாலும் ஒன்றுதான், போகாம இருந்தாலும் ஒன்றுதான். ஸோ தீஸ் ஆர் த டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஆன்லைன் எஜுகேஷன். ஃபியூச்சர் ஆஃப் ஆன்லைன் எஜுகேஷன், ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவைடிங் காலேஜ் லெவல் ஆன்லைன் கோர்சஸ், 65% போஸ்ட் செகண்டரி இன்ஸ்டிடியூஷன் ப்ரொவைடிங் ஆன்லைன் கோர்சஸ். அதுக்கு முன்னு ஒரு 5 வருஷத்துல பாருங்க 100% ஆயிரும். 60% கொடுத்துட்டு இருக்காங்க, 100% ஆன்லைன் கோர்ஸ் தான். லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்கூல் ஃப்ரம் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் பார்ட்டிசிபேட்டிங், அதிகபட்சமாக வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் தான் இதுல நிறைய பார்ட்டிசிபேட் பண்றாங்க. இப்போ நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் ஆன்லைன் கோர்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க ஒரு பிசினஸாவே இதை பண்ணிட்டு இருக்காங்க. இது ரீசெண்டா ஒரு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வெளியான ஒரு ஆர்டிக்கிள், 22/5/22 பப்ளிஷ் ஆன ஒரு நியூஸ் ஆர்டிக்கிள். யூஜிசி ப்ரொபோஸ் 40% டீச்சிங் ஆன்லைன், கல்லூரி மாணவர்களுக்கான கல்வி முறையில் மாற்றம், 40% ஆன்லைன் வகுப்புகள், 40% ஆன்லைன்ல டீச். யூஜிசி நான் அது முன்னாலே காமிச்சு அதே மாதிரி தான், ஆன்லைன்ல 40% நடத்துங்க, 60% ஆஃப்லைன்ல கொடுங்க அப்படின்னு சொல்லி அது ப்ரொபோஸ் பண்ணிருக்கு. நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸும் சரி ஸ்டாஃப் டீச்சர்ஸ் எல்லாருமே அதை வந்து அப்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இட் இஸ் அ ப்ரொபோசல், 40% ஏற்கனவே 20% ஆன்லைன்லயும் 80% ஆஃப்லைன்ல போயிட்டு இருக்குது. இது 40% அவங்க கொண்டு வரணும்னு சொல்லி சொல்றாங்க ஃபியூச்சர்ல, 2022-23 அதுல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமா டீச்சிங் அப்படிங்கிறது வந்துருச்சு. த்ரோ இது வந்து நம்ம ரெகுலர் கிளாஸ்க்கு போனாலும் சரி, இந்த ஆன்லைன்ங்கிறது இனிமே மாறாது. பாடத்திட்டங்கள் எல்லாமே ஆன்லைனோட லிங்க் பண்ணப்பட்டிருக்குது. ஆன்லைன் டூல்ஸ், அசஸ்மெண்ட் டூல்ஸை யூஸ் பண்ணுங்க, ஓப்பன் புக், ஆன் டிமண்ட் குரூப் எக்ஸாம்ஸ், எக்ஸாமுக்கு பிளான் பண்ணுங்க. அந்த விர்ச்சுவல் லேபை யூஸ் பண்ணுங்க, விர்ச்சுவல் டெக்னாலஜி டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுங்க. டிஜிட்டல் எஜுகேஷனுக்கு யூ அதை மோட்டிவேட் பண்றாங்க, அதுதான் ப்ரொபோசல் நடந்துகிட்டே இருக்குது. இப்போ அதை பேஸ் பண்ணி நிறைய பிஸ்னஸ், அதுக்கு முன்னால இருந்துமே நடந்துட்டே இருக்கு. பிஸ்னஸ் ப்ராபபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் எல்லாமே இந்த ஆன்லைன் கோர்சஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. இந்த கூகுள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 மில்லியன் டாலரை இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கான் அகாடமியுடைய ரெவன்யூ 2019 வந்து $43.7 million பைஜூஸ், இந்தியாவுடைய பைஜூஸ் லேர்னிங் ஸ்கூல் லேர்னிங் ஆப்புக்காக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க.
அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் 43 point something, ஒரு வருஷத்துக்கு 43 million dollars தான் அவங்களுக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா 2016 மார்க்கெட் சைஸ் $1 million பிரைமரி லெவல் இந்த சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் கொடுத்ததுல பிரைமரி லெவல் டெஸ்ட் ப்ரிப்பரேஷனுக்கு ரீஸ்கில்லிங் ஆன்லைன் சர்டிபிகேஷன் ஹையர் எஜுகேஷன் லாங்குவேஜஸ்க்கு எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து இருந்துன்னு பாருங்க எவ்வளவு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு பாருங்க 5 times அதிகரிச்சு 2016 எவ்வளவு பர்சன்டேஜ் இருந்துச்சு ஆன்லைனுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு இருந்துச்சு இப்ப எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்கன்னா அவங்க எவ்வளவு ப்ராஃபிட் இருக்குன்னு பாருங்க அதிகமா இன்வெஸ்ட்மெண்ட் இந்த ஆன்லைன் எஜுகேஷன் போன வருஷம் அவ்வளவா அந்த அளவுக்கு பிசினஸ் ஓரியன்டா இல்ல ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஏகப்பட்ட பிசினஸ் ஓரியன்டா ஆயிருச்சு ஆன்லைன் கோர்சஸ் கிளாஸஸ் சர்டிபிகேட்ஸ் இதெல்லாமே ஒரு 5 rupees கொடுங்க 10 rupees கொடுங்க 50 rupees 100 rupees சர்டிபிகேட்டுக்கு நீங்க ஆன்லைன் ஃப்ரீயா கிளாஸ் அட்டன் பண்ணுங்க சர்டிபிகேட் வேணுமா அதுக்கு அமௌண்ட் அது இல்ல இப்ப சொன்னது லோக்கல் லெவல்ல நடக்கிற இந்த ப்ரோக்ராம்ஸ் வெபினார்ஸ் அதுக்கு ஆனா அந்த ஆன்லைன் கோர்சஸ்க்கு அவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி புது புது நியூ கோர்சஸ் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க அவ்வளவு என்ன பாருங்க மை சவாலஞ்ச் டு யூ யூசிங் வாட் வி ஹேவ் டாட் அபௌட் டுடே கன்சிடர் இன்னைக்கு நம்ம என்ன நடத்துறோம் என்ன கவனிச்சோம் என்ன நான் சொன்னனோ அதுல அதை வச்சுட்டு ஆன்லைன் எஜுகேஷன் ஆன்லைன் கோர்ஸ் ஆன்லைன் கிளாஸ் பத்தி உங்களோட ஒபீனியன் 3 things you would do to improve your worst ever online learning experience உங்களுடைய சில தவறான எண்ணங்கள் சோ ஆன்லைன் லேர்னிங் இல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பத்தின எண்ணங்கள் எண்ணங்களை நீங்க வந்து மாத்திக்கலாம் நல்ல எண்ணங்கள் 3 நல்ல எண்ணங்கள் டு மேக் யுவர் பெஸ்ட் எவர் ஆன்லைன் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் அது இன்னும் அதிகரிக்க சோ உங்களுக்கு ஆன்லைன் லேர்னிங் பத்தின நல்ல எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா அதை இன்னும் அதிகரிங்க most experience edunichina you make to improve your most experience so online the future online education online class online abingiradha the future adha neenga dhaan maathikalam scope of online education yen indha online education la kudukranga abingudaiya nokam enna abin paathina availability of quality education tharam ipa na swayam prabha la irundhu சில கண்டென்ட் நான் எடுத்து பாக்குறேன் சுயம்பிரபால அவ்வளவு அருமையா இருக்குது இன்னும் நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் டக்கு ஞாபகம் வரல சில பிளாட்ஃபார்ம்ஸ்ல கண்டென்ட்லாம் அவ்வளவு 100% சில பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு கண்டென்ட்லாம் நான் 100% சொல்லுவேன் 99% நான் ஆன்லைன்ல இருந்து ரெஃபர் பண்ண இன்ஃபர்மேஷன் தான் எஜுகேஷன் லேர்னிங் சரி டீச்சிங்கும் சரி டெவலப்மெண்ட் எல்லாமே த்ரூ ஆன்லைன் கண்டென்ட் வந்து அவ்வளவு குவாலிட்டியா இருக்குது எம்ப்ளாயபிலிட்டி கோஷியன் ஆன்லைன் எம்ப்ளாயபிலிட்டி இப்போ நான் டெக்னாலஜி டெவலப் பண்ணதுனாலதான் எனக்கு ஒரு இப்போ நீங்க ரிசோர்ஸ் பர்சனா ஒரு வெபினாருக்கு கூப்பிடுறாங்க ஆனா பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாதுங்க ஜூன் மாசம் ஒரு 6 weeks 1 week FTP ப்ரோக்ராம் நடக்குது அதுல ஒரு டாபிக்ல நீங்க பேசுங்கிறாங்க ஓகே ஐ அக்செப்ட் பட் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாதுங்கிறாங்க நான் வேண்டாம் நான் படிப்போ வந்து இதுதான் தட்ஸ் ரைட் டைம் to collect gather knowledge na participate dhaan pannuven enakku one hour oru session ku mattum na resource person la vandhena knowledge matha edhu nerkathukka mudiyadhu adha pudhu super important topic ellame oru rendu topic thavara ellame new na participate da varra appdi sonna so employability question abingiradhu enna ipo na idha kattukiradhunala enakku oru velai kadaikudhu oru opportunities kadaikudhu இந்த ஸ்கில் டெவலப் பண்ணிக்கிறதுனால கவர்மெண்ட் டிஜிட்டல் இனிஷியேட்டிவ்ஸ் கவர்மெண்ட் நம்ம இந்திய கவர்மெண்ட் எவ்வளவு பிளாட்ஃபார்ம்ஸ் நமக்கு சுயம்பிரபா இ பிஜி பாத்சாலா ஏகப்பட்டது எனக்கு வாயிலையும் வரல நிறைய விஷயங்கள் சொல்லவும் தெரியல நிறைய இருக்குது கவர்மெண்ட் நிறைய இனிஷியேட் எடுக்கு இ பிஜி பாத்சாலா என்னுடைய இ கண்டென்ட்டை நான் சப்மிட் பண்ணியிருக்கிறேன் அவங்க எனக்கு வந்து சப்மிட் பண்ணது ஒரு அண்டர்டேக்கிங் அந்த டெக்ளரேஷன் கேட்டிருக்காங்க அது அவங்க சொன்ன அந்த நடைமுறையில அவங்க ஃபார்மட்ல இருந்ததுன்னா தே அக்செப்டட் இதே மாதிரி ஏகப்பட்ட ப்ரொஃபசர்ஸ் ஏகப்பட்ட கண்டென்ட் உள்ள இருக்குது இபிஜி பாத்சாலா இன்ஃபிலிப்நெட்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும் விஜயலட்சுமி மேடம் அக்கா லைப்ரரி அக்கா நிறைய சொல்லிட்டு இருக்காங்க அவங்க
இதெல்லாம் கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா நிறைய எக்ஸ்பர்ட்ஸ்ல இருந்து கண்டென்ட்டை வாங்கி ஒரு பிளாட்ஃபார்ம்குள்ள கொண்டு வந்து கொடுக்காங்க ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்களுக்காக கவர்மெண்ட் இனிஷியேட் எடுத்து பண்ணிட்டு இருக்குது. இதுக்கு வந்து ரெமுனரேஷன் கிடையாது, சர்டிபிகேட் கிடையாது. சர்டிபிகேட் நீங்க உங்களோட எனக்கு ரிசீவ் ஆயிடுச்சுன்னு அக்செப்டட் அந்த மெயில் மட்டும் அவ்வளவுதான். கவர்மெண்ட் இந்தியா லெவல்ல உள்ள அவ்வளவு எஜுகேஷன் எக்ஸ்பர்ட்ஸ்ல இருந்து கண்டென்ட்டை வாங்கிட்டு இருக்காங்க, ஃப்ரீயா வாங்குறாங்க, ஃப்ரீயா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சப்ளை பண்றாங்க. சுயம்பிரபா, இபிஜி, பாத்சாலா, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. உண்மையிலே எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியல. நான் இந்த ரெண்டு தான் இப்ப ரீசெண்டா நான் அப்சர்வ் பண்ணது, அதுல இருந்து யூஸ் பண்ணது என்னோட கண்டென்ட் நான் சப்மிட் பண்ணிருக்கேன். ஸ்மார்ட் போன் யூசர் பேஸ் 158 ஸ்டூடெண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நியர்லி 120 ஸ்டூடெண்ட்ஸ் ஆகுது ஸ்மார்ட் போன் தான் வச்சிருப்பாங்க. லேப்டாப் டிவைஸ் எல்லாம் ஒரு 20% தான் வச்சிருப்பீங்க. அந்த ஸ்மார்ட் போன் யூசருக்காகவே இந்த ஆன்லைன் எஜுகேஷன் ஆன்லைன் ஆப் நிறைய இருக்குது. இன்டர்நெட் பெனட்ரேஷன் நிறைய, இன்டர்நெட் அவைலபிள் ஃப்ரீயா கொடுக்கு, 2 GB ஃப்ரீயா கொடுக்காங்க, சிம் ஃப்ரீயா கொடுத்து நெட் ஃப்ரீயா கொடுக்குறாங்க கவர்மெண்ட். இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி இந்த இதெல்லாம் டெவலப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி நாலேஜையும் கொடுக்குறாங்க. டிஸ்போசல் இன்கம் எனக்குலாம் நான் இப்போ ஃபர்ஸ்ட் லாக்டவுன் டைம் போட்ட டைம்ல நான் கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 ஆகுது நேரில் செலவு பண்ணிருப்பேன். ஆனா இந்த லாக்டவுன்ல 10 ரூபாய் கூட நான் செலவு பண்ணல. அவ்வளவு இன்ஃபர்மேஷன் நான் கெயின் பண்ணிட்டு இருக்கிறேன் த்ரூ ஆன்லைன். எனக்கு இந்த வருமானத்துக்கு மீறி இவ்வளவு செலவு பண்ணி நான் அவ்வளவு ஃப்ரீயா கொடுக்க முடியாது. இனிய உளவாக காயிருப்ப கனியிருப்ப காய் கவர்ந்துச்சு அப்படிங்கிற திருக்குறள் வச்சு அவ்வளவு ஃப்ரீயா கொடுக்கும் போது எதுக்காக நம்ம போய் செலவு பண்ணி கத்துக்கணும், சர்டிபிகேட்டை வாங்கணும்? அவ்வளவு ஃப்ரீ டிஸ்போசல் ஆஃப் இன்கம், நீங்க பணமே செலவு பண்ண வேண்டாம், அவ்வளவு ஃப்ரீயா கொடுக்குறாங்க. யங் பாப்புலேஷன், யங் ஜெனரல், உங்களை மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸுக்காக தான் இது எல்லாமே இந்த ஆன்லைன் எஜுகேஷன். இப்போ இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும், இந்த டிகிரி இந்த கிளாஸா முடிச்சோம்னு நினைக்க கூடாது. ஃபியூச்சர்ல யூ ஆர் த டீச்சர்ஸ். நீங்க நான் ஒரு டீச்சர் ஒரு ஸ்கூல் டீச்சர்ஸ் குரூப்ல நான் இருக்கிறேன், ஸ்கூல் டீச்சர்ஸ் குரூப்ல நான் இருக்கேன். அந்த டீச்சர்ஸ் வந்து எவ்ரி சாட்டர்டே சண்டே அவங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் கொடுக்குறாங்க. அவ்வளவுமே புதுசு புதுசு அந்த டீச்சர்ஸ் செஞ்சு செஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அனுப்புறாங்க. சின்ன விஷயங்கள்ல இருந்து அவ்வளவு பெரிய பெரிய விஷயம் அவங்க கிட்ட இருந்து நான் கத்துக்கிறேன். யங் பாப்புலேஷன்ஸ்க்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் நீ ஃபியூச்சர் ஜெனரேஷன் நீங்க 2 வருஷம் கழிச்சு நீ ஆர் த டீச்சர்ஸ். நீங்க உங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கத்துக் கொடுக்கணும்னா நீங்க முதல்ல நாலேஜபிளா இருக்கணும், டெக்னாலஜி ஓரியன்டா இருக்கணும், டெக்னாலஜி சேவியா இருக்கணும். அந்த ஸ்கில் அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்தா தான், நாலேஜ் நிறைய தெரிஞ்சிருந்தா தான் யூ ஹாவ் டு அப்ளை டு தம். காஸ்ட் ஆஃப் ஆன்லைன் எஜுகேஷன் நம்ம காஸ்ட்லாம் ரொம்ப கம்மி. 300 ரூபா 1000 ரூபாய்க்கு மேல எந்த கோர்ஸுக்குமே ஃபீஸ் கிடையாது. திஸ் இஸ் த ஸ்கோப் ஆஃப் ஆன்லைன் எஜுகேஷன். இப்ப இன்னைக்கு வந்த ஒரு ஆர்டிக்கிள் என்ஹான்சிங் அட்டென்ஷன் எஜுகேஷனல் ஆப் ஆர் நாட் ஓன்லி ஃபன் அண்ட் என்கேஜிங். எஜுகேஷனல் ஆப் அவ்வளவு இருக்கு, மொபைல் ஆப் அவ்வளவு இருக்குது. அது வந்து வெறும் ஃபன்னுக்காக இம்ப்ரூவ்மென்ஷன் அண்ட் ஓவரால் அகடமிக் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஆர்டிக்கலை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. விர்ச்சுவல் லேர்னிங் வந்து சூப்பரா இருக்குது. மேக்கிங் கிளாஸ் ரூம் வந்து ஆக்சசபிளா, அப்ளிகேஷன் ஓரியன்டா, ரொம்ப எக்ஸைட்டடா கொண்டு போறதுக்கு எஜுகேஷனல் ப்ரொஃபஷனல்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஸ் நிறைய இருக்குது. அகடமிக் பெர்ஃபார்மன்ஸ் இதனால இம்ப்ரூவ் ஆகுதுங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இம்ப்ரூவ்டு கான்சென்ட்ரேஷன், சும்மா ஒரு ஃபன்னுக்காக என்கேஜ்மெண்ட்டுக்காக மட்டும் கிடையாது, டெவலப்மெண்ட் அது நம்ம கையில தான் இருக்கு. அந்த கொடையை நம்ம பிடிச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்மளால டெவலப் பண்ண முடியாது. எனக்கு வேண்டாம் தேவையில்லைன்னு நீங்க பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே இருக்க வேண்டியதான். எனக்கு ஆன்லைன் கிளாஸ் வேண்டாம், ஆன்லைன் டீச்சிங் வேண்டாம், ஆன்லைன் நான் எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி நெட்வொர்க் என்னுடைய 100% லேர்னிங் டெவலப்மெண்ட். எனக்கு நான் நிறைய நாலேஜ் டெவலப் பண்ணிருக்கேன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனா என்னுடைய டெவலப்மெண்ட்ல அவ்வளவு 100% த்ரூ திஸ் பிளாட்ஃபார்ம் ஒன்லி, சோசியல் டிஜிட்டல் மீடியா பிளாட்ஃபார்ம் மட்டும்தான். இந்த ரூம் அவ்வளவு ரசிச்சு நான் பண்ணியிருக்கிறேன், பண்ணிருக்க மீன்ஸ் அவ்வளவு 24 மணி நேரம் நான் இங்கதான் கொலாபரேஷன். சோ என்னுடைய எவ்ரி திங் ஸ்லைட்ஸ் ஆர் யூடியூபா இருக்கணும், வாட்ஸ்அப், ட்விட்டர், எனிதிங் எல்ஸ் த்ரூ கம்யூனிகேஷன் நோட்டிபிகேஷன்ஸ். திஸ் இஸ் மை பர்சனல் லேர்னிங் நெட்வொர்க்.
நம்மளுடைய லேண்ட் நெட்வொர்க்கை டெவலப் பண்ணிக்கணும்னா யூஸ் திஸ் பிளாட்ஃபார்ம்ஸ். கன்க்ளூடிங், ICT and e-learning offers opportunity to schools and colleges. நிறைய opportunities இருக்கு school colleges க்கு. நம்ம தான் அதை யூஸ் பண்ணிக்கணும். Helping to break the educational barriers. எஜுகேஷனல்ல இருக்கக்கூடிய அது ஆஃப்லைன்ல இருக்கக்கூடிய பேரியர்ஸ் ரிமூவ் பண்றதுக்கு நாம இதை பயன்படுத்திக்கிறோம். அவ்வளவுதான். நீட் எ லாட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட். நம்ம இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு, நிறைய அவேர்னஸ் கிரியேட் பண்ணிக்கிறதுக்கு, நாலேஜ் டெவலப்மெண்ட்டுக்கு இந்த ஆன்லைன் எஜுகேஷன் தேவை அப்படிங்கறத சொல்லி நான் கன்க்ளூட் பண்றேன். நம்ம இன்னைக்கு பார்த்த டாபிக்ஸ் இன்ட்ரடக்ஷன் ஆன்லைன் எஜுகேஷன் ப்ரோக்ராம்ஸ் இதெல்லாம் இருக்குது, பாப்புலர் எஜுகேஷன் பிளாட்ஃபார்ம்ஸ் என்ன, ஆன்லைன் எஜுகேஷன்ல என்ன இது இம்பார்ட்டன்ட், இது வந்து சர்டிஃபைடு recognized online degree course certificate எல்லாமே எப்படி இந்த e-learning work பண்றோம், என்ன challenges இருக்குது, இல்ல என்ன difficulties இருக்குது, psychological safety என்ன வேணும், 5 themes in online education, type of online education, teaching and learning உடைய definition, analogy, technology பத்தி பார்த்தோம், my challenge to you, critical step, 9 events of instruction, scope of online education, advantages, disadvantages பார்த்திருக்கோம், future, business probability, my personal learning network and conclusion. So in the online education mudiyudhu, if you have any questions you can ask with me. Endendha na solren modalla vandu nariya knowledge nam nariya develop pannikum nariya vishayangala kattukonum abingira enna namak irukkom feedback link vandu unga chat box la potruken adu fill pannirenga. You will receive the attendance certificate. இந்த 2 hours ஆன்லைன் கிளாஸ் நான் அட்டன் பண்ணேன் அப்படிங்கிறதுக்கு நீங்க உங்களுக்கு சர்டிபிகேட் வரும். அவ்வளவுதான். இமிடியட் யூ வில் பி ரிசீவ் யுவர் மெயில். Philip? Yes, ma'am. Is my voice audible? Yeah, it's audible. Okay. So, good afternoon, everyone. I am Philip. Deem it a great honor and privilege to propose the vote of thanks on this memorable occasion. Let me first of all start by giving glory to the Almighty God for making today's webinar a resounding success. First and foremost, I would like to thank our webinar speaker, Dr. C. Dhanavadi ma'am, for enlightening us with her knowledge. Today's webinar was informative and had many useful elements for our student teachers. It gave a deep insights into the topic and also revealed some interesting facts. I'm pretty sure the precious knowledge that Dr. C. Dhanavadi ma'am gave us will definitely help us in our studies and future. Thank you, ma'am. Okay, thank you, Philip. Thank you so much, students. I thank our well-wisher principal, Dr. T. Kanagaraj sir, for his stewardness, support, vision and commitment. My heartfelt thanks to all the faculty for their valuable contribution, guidance and encouragement in all our efforts. I also owe special gratitude to professors Dr. S. Anthony Vinolia ma'am and Mrs. M. Sasikala ma'am, who have worked hard to ensure that this webinar becomes a memorable success. Last but not the least, it is the audience, our very own student teachers present here, for paying attention and continuing to learn. I would like to end with a quote: whether you want to uncover the secrets of the universe or you want to pursue a career in the 21st century, basic computer programming is an essential skill to learn, by Stephen Hawking. Thank you all. Have a nice day. Thank you, Mr. Philip. Student, thank you. Okay, thank you. Thank you, Vinolia madam. Thank you so much. Thank you, Sasikala ma'am. Thank you, Dhanavadi ma'am. Thank you, Vinolia ma'am. Thank you, Rajendra sir. Thank you, Dhanavadi ma'am.